வெற்றியடைய கிருபை தாருமே வெற்றியடைய கிருபை தாருமே வாரம் வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இந்ததாலும் மக்கின்றும் ஸ்தோத்திரம் இந்ததாலும் மக்கின்றும் ஸ்தோத்திரம் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கும் பரிசுத்த ராஜனே நீ வாருமே பரிசுத்த ராஜனே நீ வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் பக்தரும் ஆக்தரும் பாடி துதிக்கின்ற பக்தரும் ஆக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீ வாருமே பரலோக ராஜனே நீ வாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் காரண்ய தேவனே கரியுமை அன்பினோ காரண்ய தேவனே கரியுமை அன்பினோ கடைசி வரையும் காத்து ராட்சியும் கடைசி வரையும் காத்து ராட்சியும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மன்னானின் வாரவை இன்னியாம் ஜீவிக்க மன்னானின் வாரவை இன்னியாம் ஜீவிக்க ஏவுதல் தீனம் தாரும் மேகனே ஏவுதல் தீனம் தாரும் மேகனே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரீந்துவே விழிப்புள்ள ஜீவியம் விமலா நீரீந்துமே வெற்றி அடைய கிருபை தாருமே வெற்றி அடைய கிருபை தாருமே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இந்ததாலும் மக்கின்றும் ஸ்தோத்திரம் இந்ததாலும் மக்கின்றும் ஸ்தோத்திரம் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் காரண்ய தேவனே கதியுமை அண்டினோ காரண்ய தேவனே கதியுமை அண்டினோ கடைசி வரையும் காத்து ராட்சியும் கடைசி வரையும் காத்து ராட்சியும் வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மன்னானின் வாரவை இன்னியாம் ஜீவிக்க மன்னானின் வாரவை இன்னியாம் ஜீவிக்க ஏவுதல் தீனம் தாரும் மேகனே ஏவுதல் தீனம் தாரும் மேகனே
கிருபை தாருவே வெற்றி அடைய கிருபை தாருவே வாரம் வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்கட்கு இவ்வித பாக்கியம் இளைகள் எங்கட்கு இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம் இந்ததாலுமக்கென்றும் ஸ்தோத்திரம் வாரம் வாரம் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் மகிமை சுரூபனே மாவல்ல தேவனே மகிமை சுரூபனே மாவல்ல தேவனே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் வரும் வரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும் வல்லமையாக இப்போ வந்திடும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தூரமாவ் ஷப்தனிக்கு திரங்கல பக்கர பவ் ஷர பக்கர பக்க நமங்கல பாணி அனமங்கதுரா ஸ்தோத்திரம் நம்முடைய கவனம் எல்லாம் தேவன் மேல் இருக்கட்டும். அவர் இங்கே இருக்கிறார். இந்த ஹாலை விட இங்கே இருக்கிற ஆட்களை விட பெரியவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆகையால் நம் அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். நிஜமாகவே இருக்கிறார். அவர் நம்முடைய ஆவி அவருடைய ஆவியை தொடட்டும். ஒரு சந்திப்புண்டாகட்டும். கனம் புரிந்திய தேவன் நம்மை படைத்தவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை நேசித்து நம் மத்தியில் வந்திருக்கிறவர். அவர் நம்மை நம்மோடு பேச, நம்மை ஆசீர்வதிக்க அவர் இங்கே இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பாடினது ஆண்டவரே நம் மத்தியில் எங்கள் மத்தியில் வந்திடும் என்ற வல்லமையாக வந்திடும். உண்மையாகவே அவருடைய சமூகம் அல்ல, அவருடைய சமூகம் அதிகமாக வேண்டும், வல்லமையாக வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். ஆகையால் சாதாரண ஒரு கூட்டத்திற்கும் ஆண்டவர் வல்லமையாக இறங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட குறைவாக ஜனங்கள் இந்த கூட்டத்தில் வந்தாலும் அவர் வல்லமையாக இறங்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஜனங்கள் இயேசுவண்டை கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். சில நேரத்தில் சுகம் பெறும்படியாக, சில நேரத்தில் ஆகாரம் கிடைக்கும்படியாக, ஆனால் சில நேரத்தில் வசனத்தை கேட்கும்படியாக வேதமே சொல்லுகிறது. அதுபோல் இன்றைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் வசனத்தின் மேல் ஒரு ஆவலை தந்து இன்றைக்கு இந்த வேத பாடத்திற்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துடா துடா உஷ பக்க துடங்கல பக்கர பான மந்துடங்கர பௌஷ பான மான மங்க துடா
Stotram, 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 Stotram. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு நாம் கேட்க போகிறதெல்லாம் சத்தியம். அந்த சத்தியத்தினால் நமக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். முழு உலகத்தில் நடக்கிற வேத பாடங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இவ்வித பாக்கியம் ஏழைகள் எங்களுக்கு, இந்த நாளுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த நாளுமக்கென்றும் ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ வேதமே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கே, இவ்வித பாக்கியம் இழைகள் எங்கே, இந்த நாளுமக்கென்றும் ஸ்தோத்திரம், இந்த நாளுமக்கென்றும் ஸ்தோத்திரம். வாரும் வாரும் மகத்துவ வேதமே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ வேதமே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ வேதமே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். Thank you, Lord. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram, Stotram. கர்த்தாவே, கிருபையின் வாசல் மூடப்போகிறது, இருண்ட காலம் வரப்போகிறது. நீதியின் சூரியனாய் எங்கள் மத்தியில் உதிக்கப் போகிற நீர் சீக்கிரமாக அஸ்தமிக்கவும் போகிறீர். ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் திறந்த வாசலை தந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு சிலாக்கியம் தந்திருக்கிறீர். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய ஞானத்தை எல்லாருக்கும் தந்து இன்றைக்கு இதுதான் எல்லா வேலைகளை விட முக்கியம் என்று உணர்ந்து எல்லாரையும் கொண்டு வரும் ஆண்டவரே. எல்லாரையும் மூடி வைத்திருக்கிற அந்த குருட்டாட்டம், அந்த உலக சிந்தை, அந்த மாயை பின்பற்றுகிறதான அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றி உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய சமூகத்தை தேடி வர நீர் கொண்டு வரும். நீ எங்களோடு பேசும் வருகிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இருநூற்றி இருபத்தி ஓராவது தெலுங்கு பாட்டு 2-2-1. பிரபு நீ ஆக்னல மார்கமுலோ, பிரபு நீ ஆக்னல மார்கமுலோ, ராகடலோ ரக்ஷகுனி செரி, ராகடலோ ரக்ஷகுனி செரி, ரக்ஷண கீர்த்தம் பாடுதனு ராஜுதோ நித்யம் நேரனு, ரக்ஷண
ഗീതം പാടുവനു രാജുനിത്യമേളവനു അരുകെത്തരാനി സന്തമുനു അന്തരിലോ നന്നീരുകൊനി ദാവീരുവലേനൻ കോരുകൊനി അന്തരിലോ നന്നീരുകൊനി ദാവീരുവലേനൻ കോരുകൊനി ോ
Thank you, Jesus. ஒரு நாள் நான் போகிற வாகனத்தில் இந்த டயருக்குள் ஒரு ஆணி ஏறிவிட்டது. ஆனால் டயர் வெடிக்கவில்லை. இப்போ வண்டி ஓட்டுகிற டிரைவரை சொன்னார், இப்போ எடுக்காத, எப்போ எடுத்தால் காற்று வெளியே வந்துடும். அப்படியே விட்டுரு, போன பிறகு பார்த்துடலாம். அதுபோல் நாம் இப்பொழுது பாடுகிறோம்,
நாம் எல்லாரும் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய பயணத்தில் இப்போ உட்கார்ந்து கொண்டே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். கைகளை தட்டும் போது ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இரண்டாம் சரணம் சொல்லுகிறது, பிசாசுடைய சேனையும் இந்த பாதையில் நமக்கு விரோதமாக வருவான். மூன்றாம் சரணம் சொல்லுகிறது, சோர்வு அதைரியம் நமக்கு விரோதமாக வரும். அப்பொழுது அந்த ஆணி அப்படியே விட்டு விடுறது போல நாம் அதெல்லாம் பார்க்கக்கூட நேரம் இல்லை. அதன் மத்தியில் அது வரட்டும், ஆனால் நான் என் பந்தய பொருளை இயேசுவை பெற்றுக்கொள்ளும்படியா ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ஆகையால் நம்ம அதரியப்படுத்த சோர்வடைய செய்ய மனுஷர்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், சோதனைகள் வரும், தோல்விகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் நாம் முன்னாடி அந்த முடிவில் வைத்திருக்கிறதான அந்த பார்வையை நாம் விட்டுவிடக்கூடாது. எப்படியாவது என் வேகத்தை குறைக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது, என் அபிஷேகத்தை குறைக்க, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை, விசுவாசம், அன்பை குறைக்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஆகிய இவளை நான் பார்க்க மாட்டேன், இயேசுவை நோக்கி ஓட்டத்தை ஓடுவேன். ஆகையால் நீங்கள் இயேசுவை நோக்கி ஓட்டத்தை ஓடுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுடைய வருகையில் ரட்சிப்பு அடைந்த பிறகு ரட்சிப்பின் பாட்டை அவரை நோக்கி பாடுவோம் என்று அந்த பல்லவி சொல்லுகிறது. ஆகையால் நாம் எல்லாரும் அந்த மூன்றாம் சரணத்தையும் பல்லவியும் கைகளை தட்டி பாடப்போகிறோம். நான் சொல்லுகிறேன், இது எழுத்தின் பிரகாரமான ஓட்டம் அல்ல. நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோம் என்று நாம் கை தட்டுகிற விதம், அந்த பாட்டோடு கூட நாம் இணைக்கப்படுகிற விதம், நாம் சேருகிற விதம், இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் மாறுகிற விதம், ஆண்டவரை நம் கண்களை மூடி தரிசிக்கிற விதம், ஆண்டவரோடு பழகிற விதம், நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிற விதம், நம்முடைய நமக்கு கிடைக்கிறதான அபிஷேகத்தினுடைய நிலவரம், இவைகள் தான் நம்முடைய ஓட்டத்தின் வேகத்தை தீர்மானிக்கிறது. ஆகையால் கொஞ்சம் நாட்கள் தான் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இந்த நாள் வந்திருக்கிறது. ஆகையால் ஆண்டவரை அடையத்தக்கதாக நாம் பாட்டை பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், பாடுபடுவோம், ஓட்டத்தை ஓடுவோமாக. மூன்றாம் சரணம். அலசி Thank you, Lord. Stotram Yesuve, Stotram Ora Bausha Bakarabaniana Mankatuda. Thank you, Lord. Stotram, 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 Stotram. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வருகிற நாள் என்றைக்கு என்று தெரியாது, ஆகையால் உங்களுடைய தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். அதன் அர்த்தம் நம்முடைய விளக்கு, நமக்குள்ள இருக்கிற விளக்கு என்ன? தேவனோடு இருக்க அந்த ஐக்கியம், அந்த தொடர்பு, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய சிந்தை, நம்முடைய ஆசை, தேவன் நமக்கு தந்திருக்கிற பரலோக சந்தோஷம், கிறிஸ்துவின் அன்பு, இவைகள் தான் அந்த விளக்கு. அது அணையக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள், விளையாட்டுகள், கேளிக்கைகள், ஆடம்பரங்கள், மாயைகள் இந்த விளக்கை அணைத்து விடும். ஆகையால் அந்த விளக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி அந்நிய பாஷை பேசணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும்,
ஆகில் இந்த பழக்கங்களில் நாம் வளர வேண்டும். இதுதான் நம்முடைய விளக்கு. தேவனோடு இருக்கிற தொடர்பை காத்துக்கொள்ளக்கூடியதான எல்லா ஆவிக்குரிய பயிற்சிகளில் ஈடுபட கர்த்தர் இந்த நாட்களில் தடைகளை அகற்றி நம்மை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 317வது மலையாள பாட்டு 317. வானல் காகளம் துவனிச்சிடுமே நினையாததம் நாளிகளில் இயேசு வரும்போல் வானல் காகளம் துவனிச்சிடுமே நாதத்தொடுப்பதுதண்டை சப்பத்தோறும் தனிரமிடமே தோடும் தனிரங்கிடமேந்தன் ஜீவன வானிடுவான் வேகம் சபையடி ஜீவன் சபையிடம் ஜீவனாம் அன்பி நீழல் போலை ஜீவிதம் மறந்திடும்போ ஜீவனாம் கிருஷ்ண வழி படமே ஜீவன வாங்கிடுவான் வேகம் சபையே நீ அருங்கிடுவான்
ശ്രേഷ്ഠൻ പ്രതിഫലം നൽകിയിടുവാനാം പ്രതിഫലം നൽകിയിടുവാനാം കാലമേഘത്തിൽ വെളിപ്പെടുമ്പോ Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you, Lord. Stotram, stotram, stotram. நினையாத நாழிகையில் இயேசு வரப்போகிறார். நினையாத நேரத்தில் சொல்லி வரமாட்டார். பத்து நிமிஷம் முன்னாடி கூட 10 மினிட்ஸ்ல வரப்போறன்னு சொல்ல மாட்டார். திடீரென்று வருவார். பல்லவி சொல்லுகிறது காந்தன் காலொச்ச கேட்கவில்லை. அதன் அர்த்தம் அவர் காலடியின் சத்தம் கிட்ட வந்துட்டார். அடுத்தது வாசல் திறக்கப்படும். அவ்வளவுதான், கிட்ட வந்துட்டார். காலடி சத்தமே கேட்கிறது. வாசல்படி நின்று கொண்டு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது பயம்தான் வருகிறது. இன்னும் நான் ஆயத்தப்படவில்லையே, இன்னும் என்னுடைய சுபாவத்தில் மாற்றம் இல்லையே. ஆகையில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா, சின்சியராக ஜெபிப்போம். நம்முடைய இப்போது வாசித்தோம் இடைய சிரேஷ்டன் என்று 4 சரணி, அது சரணத்தில் வாசிக்கிறோம். இடைய சிரேஷ்டன் என்றால் பிரதான மெய்ப்பன்.
இந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்பட போகிறார், அவரவர்களுக்கு கிரீடத்தை கொடுக்க போகிறார். ஆகையால் இந்த எல்லா மேய்ப்பர்களுக்கு மேலாக பிரதான மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆகையால் அந்த அவர் தான் நம்முடைய இயேசு, அவர் தான் வரப்போகிறார். ஆகையால் அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த, நமக்குள் கரைகள் எங்கே, பிழைகள் எங்கே, குற்றங்கள் எங்கே, பலவீனம் எங்கே, நம் விழுவதற்கு காரணம் எங்கே என்று நம்முடைய ஆத்மா வைத்தியராக, ஆத்ம நேசராக, ஷெப்பர்ட் ஆஃப் அவர் சோல், ஆத்ம மேய்ப்பராக அவர் கூட இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. இங்கே யாரும் கைவிடப்படக்கூடாது, நம்முடைய குடும்பங்களில் யாரும் கைவிடப்படக்கூடாது, எல்லாரையும் இயேசு ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபைகளில் சிலர் அசதியா இருக்கலாம், சிலர் அவிசுவாசமா இருக்கலாம், சிலர் உலக சிந்தை உள்ளவர்களா இருக்கலாம், ஓட்டத்தை பாதியில் முடித்து டயர்டாய் சைடில் படுத்துக் கொண்டிருக்கிறதா இருக்கலாம், பெருமை பிடித்தவர்களாக குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லாரையும் தூக்கி சுமந்து ஓட்டத்தை ஓடும்படியாக கர்த்தர் நம்மையும் பலப்படுத்த வேண்டும், மற்றவர்களை பலப்படுத்தும்படியாக நம்மை பலப்படுத்த வேண்டும். ஒரு நிமிடம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரேங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே, இந்த ஓட்டத்தை ஓட முடியாத ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுக்கு புது பலனை தரவேன், மனதை பலப்படுத்தும், ஆத்மாவை பலப்படுத்தும், ஆத்மா ரட்சகரே இயேசுவே நீர் பாதுகாக்கவேன். இந்த சபையில் யாரும் கைவிடப்படக்கூடாது, இங்க வந்திருக்கிற யாரும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும், எல்லாரும் உடைய பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றும். Thank you, Jesus. We praise you, Lord. Stotram, 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 stotram. ஆகையால் முதலாம் சரணத்தை நாம் படிக்கும் போது பயம் வருகிறது. ஆனால் ஐந்தாம் சரணத்தில் இப்படி வாசிக்கிறோம், சியோனன் ராஜா அவர் ஆளுகை செய்கிறார் என்கிற சத்தம் மலை மேல் கேட்கிறது, மலை மேட்டில் கேட்கப்படுகிறது. சியோனன் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார், அந்த சத்தத்தை, அந்த சத்தம் கேட்கிறது. அந்த ராஜாவோடு சியோனும் சாலேமும் எருசலேமும் அவரோடு சேரப்போகிறது. அப்போது யுகா யுகமாக நாம் அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு மட்டமான, அதாவது புதிய பூமிக்கு போகக்கூடிய அந்த வாழ்க்கை கூட செய்ய முடியாமல் தவித்து கொண்டு சில பாவ அடிமைத்தனத்தில் மூழ்கியிருக்கலாம். ஆனால் சியோனின் ராஜா ஆளுகை செய்கிறார். இந்த சபைக்கு ராஜாவாக இருக்கிறவர், நமக்கு ராஜாவாக இருக்கிறவர், நம்முடைய ஆவிக்குரிய மாளிகைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறவர், அவர்தான் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையில் அவரை பிடித்து கொண்டால் போதும், அவர் மேல் நம்முடைய வீட்டை கட்டினால் போதும், அவரை விசுவாசித்துக் கொண்டிருந்தால் போதும், நம்முடைய பார்வை நம்மை விட்டு அவர் மேல் பதித்தால் போதும், ஓட்டத்தை ஆரம்பித்தவர் அவர் முடிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் உற்சாகத்தோடு அந்த ஐந்தாம் சரணத்தையும் பல்லவியும் நாம் பாடப்போகிறோம். பயப்பட வேண்டாம். அதாவது சில வருடங்களுக்கு 1974-75 ஆண்டில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது உலகத்தில். ஒரு 103 யூதர்களை சில பாலஸ்தீன தீவிரவாதிகள் கடத்தி கொண்டு, பிளேனை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் வேற யூகாண்டா என்கிற ஒரு நாட்டில். அப்போ அந்த அந்த 103 யூதர்கள் ராத்திரியில் தவித்து கொண்டிருந்தார்கள், என்ன செய்வன். நைட்டு 2 மணிக்கு திடீர்னு கன் சத்தம். அந்த 5 தீவிரவாதிகள், பிடித்த தீவிரவாதிகள் யாரோ கொலை செய்து தூங்கின எல்லாரும் எழுப்புறாங்க, எழும்புங்க எழும்புங்க சீக்கிரம் ஓடுங்க, பிளேன் நிற்கிதாங்க. அப்போ யோசி பயப்படுவாங்களா, ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, ரட்சிப்பு வந்தது. இது போல இந்த பூமியை அந்திகிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறான். ஆத்மா திருடன் வரப்போகிறான், கள்ள மெய்ப்பன் வரப்போகிறான், இருள் இந்த பூமியும் ஜனங்களை மூட போகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியா தான் நம்முடைய இயேசு வரப்போகிறார். ஆகையால் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் என்னை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்தி கொண்டு போவார், அவர் நல்ல மெய்ப்பர், என்னை கைவிடவே மாட்டார். ஆகையால் நல்ல செய்தி என்னவென்றால், சியோனில் நம்முடைய ஆண்டவர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார். வேற எந்த மதத்தாருடைய ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்தவருடைய ஆண்டவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் நாம் பயப்பட வேண்டாம், நம்முடைய இயேசு நம்மை சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு அவருடைய கால் வச்சு, அவருடைய கால் சத்தம் கேட்கப்படுகிறது என்று சொல்லும் போது, ஐயோ கிட்ட வந்துவிட்டால் இன்றும் சந்தோஷமாய் நாம் பாடுவோமாக. சியோனின் ராஜன் வாழும் என்னும் சத்வத்தமாதன் எந்த யுத்தம் வந்தாலும் பரவாயில்லை,
எந்த சோதனை வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோடு கூட நான் ஆளு பேச போகிறோம். மிருத்யு ஜீவன் சபையிலி ஒரு தைரியமா உற்சாகத்தோ இயேசுவை எடுத்துக் கொள்வார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே ஜீசஸ். நமக்கு எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வந்தாலும் நமக்குள் ஒரு அணையா விளக்காக ஒரு நற்செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் நம்முடைய ஆண்டவர் இன்னும் ஆட்சியில் இருக்கிறார். சிங்காசனம் அவருடையதா இருக்கிறது, ஆளுகை அவருடையதா இருக்கிறது, கிரீடம் அவருடைய இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் அல்பா மாத்திரமல்ல, அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். ஆரம்பிக்க தெரிந்தவர், முடிக்கவும் அவருக்கு தெரியும். ஆகல் அவர் நம்மை விட ஞானம் உள்ளவர், வல்லம் உள்ளவர். அவரை பற்றி கொண்டவர், அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. தமிழ் பாட்டு 523வது பாட்டு 523. சாரோனின் ரோஜா. தீமையை நன்மையை மாற்றி தந்தீரே. ரோஜாவே பள்ளத்தாக்கில் நீரியே, உம்மன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீரியே, உம்மன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்தீருவேன், அன்பு உம்மையே நான் சேவித்தீருவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்தீருவேன், அன்பு உம்மையே நான் சேவித்தீருவேன். அன்பையாக மாற்றி தந்தரே, வந்து மனதாரி அரணாகினே. அன்பையாக மாற்றி தந்தரே, வந்து மனதாரி அரணாகினே. கண்ணிய வீழா கண்ணை மணிப்போ, கண்ணை என்னை பதித்து காத்திரே. கண்ணிய வீழா கண்ணை மணிப்போ, கண்ணை என்னை பதித்து காத்திரே. சரோனின் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீரியே,
சிங்கத்தின் பலத்தை கட்ட தந்து கொண்டிருக்கிறார்.
Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Lord. Tida bau shabakarabana mankarabana mankatuda. ஆய் ஊர் பட்டணத்தார் ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயித்தார்கள். எத்தனையோ ஜாதிகளை முறியடித்தவர்கள், வனாந்தரத்தில் இருந்ததான தேசங்களை பயப்படுத்தினவர்கள். ஆனால் இப்பொழுது ஆய் பட்டணத்தார் அவர்களை ஜெயித்து விட்டார்கள். ஆய் பட்டணத்துக்கு பெரிய தைரியம். ஆகிய இரண்டாவது முறை அவர்கள் வந்தபோது எல்லாரும் விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் நம்ம யாரும் சிட்டியில் இருக்க வேண்டிய எல்லாம் வாங்க வெளியே போகலாம். அவங்க ஓடுறாங்க பாரு, ஓடுறாங்க. ஓடிக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று அவர்களுக்கு, அந்த ஓடுகிறவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு காரியத்தை பார்த்தார்கள். அதை பார்த்த உடனே அவர்கள் ஓடுவதை நிறுத்தி விட்டார்கள், திரும்பினார்கள். அப்பொழுது ஆய்பட்டனாத்தருடைய உள்ளம் கலங்கி போனது. துரத்தினவர்கள் துரத்தப்பட்டார்கள், ஓடி போனவர்கள் துரத்த ஆரம்பித்தார்கள். அந்த யுத்தமே மாறிவிட்டது. இது போல இந்த நாட்களில் பிசாசை விட்டு, பாவத்தை விட்டு, பில்லி சூன்யத்தை விட்டு, வியாதி விட்டு ஓடுகிறது போல, அது நம்மை துரத்துகிறது போல, இயேசப்பா என்னை காப்பாற்றும் என்று கத்தி கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் ஒரு நாள் வரப்போகிறது, நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்க போகிறது, ஒரு பெரிய பட்டயம் வானத்தில் வெளிப்பட போகிறது. அன்றைக்கு நம்மை துரத்துகிற பிசாசுக்கு ஐயோ, நாம் ஓடுவதை நிறுத்திவிட போகிறோம், நாம் திரும்ப போகிறோம், துரத்த போகிறோம், முறியடிக்க போகிறோம், ஜெயிக்கப்படுகிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக. Thank you, Lord. Thank you, Jesus. ஒரு காண்ட மிருகத்திற்கு ஒரு கொம்பு தான், ஆனால் அந்த ஒரு கொம்பு பயங்கர ஆபத்து. அது ஓடும்போது அது குனிந்து பாய்ந்து ஓடும். அந்த ஓடி தலையை தூக்கும்போது அந்த கொம்பு வெறும் கொம்பாக இருக்காது, அதனுடைய இறை அந்த கொம்பு நுனியில் தொங்கி கொண்டிருக்கும். அதுபோல கர்த்தர் நமக்கு பலனை தரப்போகிறார். நாம் யாரை துரத்துகிறோமோ அவர்கள் நம்மை விட்டு ஓட முடியாது. அந்த காண்டாமிருகத்து கொத்த பலனை கர்த்தர் தந்து நம்முடைய கொம்பு நுனியில் நம்முடைய சத்ருவை பிடிக்கும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? இப்பொழுது நாம் பயப்படுகிற அதே வல்லமையை நாம் பிடிக்க போகிறோம், துரத்த போகிறோம், ஜெயிக்க போகிறோம், கொல்ல போகிறோம். அது இச்சையின் ஆவியா இருக்கட்டும், அது ஏசபேலின் வல்லமையா இருக்கட்டும், அது வியாதியின் வல்லமையா இருக்கட்டும், அது உங்களுடைய வீட்டுக்கு விரோதம் அழுகிற பில்லிசூரத்தின் வல்லமையா இருக்கட்டும், அது கோபத்தின் ஆவியா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் நம்முடையதா இருக்கிறது. ஓ ராமா ஷபங்கரமானியம் துரே காண்டாமிருகத்தை போல் பேல நீயுமே
ராஜாவை போல என்ன தம்போயர்த்தி கடாநிரோகத்தை அதனை போல என்ன தம்போயர்த்தி Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. காண்டா மிருகம் தன்னுடைய கொம்பை உயர்த்துகிறது போல நம்முடைய கொம்பை நாம் உயர்த்த போவதில்லை, ஆண்டவர் உயர்த்த போகலாம். அதனே போல எந்த கொம்பை நீர் உயர்த்துவீர். கர்த்தர் இந்த யுத்தத்தை பொறுப்படுத்திருக்கிறார். நாம் யுத்தம் செய்தால் தோல்வி நிச்சயம், ஆனால் கர்த்தர் யுத்தத்தை பொறுப்படுத்திருக்கிறபடினால் ஜெயம் நிச்சயம். ஆகையால் இது அவருடைய யுத்தமா இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. இந்த மாலை வேளையிலே நாம் பிரதான தூதனாகிய மிகாவேலை குறித்து படிக்கலாம். In this evening we are going to just study about the archangel the Michael. முதலாவது தேவனுடைய சிருஷ்டிப்பு இல்லாவிட்டால் காலங்கள் என்று பார்க்கும் பொழுது தூதருடைய சிருஷ்டிப்பும் தூதருடைய காலங்களையும் நாம் பார்க்கலாம். When we see about the dispensation and creation of God, we can study about the creation or dispensation of angels. இவர்களெல்லாம் தூதர்கள், பரலோகத்தில் உள்ள ஜீவிகள். The angels are the living creatures in heaven. அவங்க பூலோகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறவர்கள். They are not living on this earth, but they are living in front of God in heaven. தூதர்களை குறித்து நாம் பல விதங்களில் படித்திருக்கலாம். We might have studied regarding the angels various manner. நாம் இன்னைக்கு சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். Let us just meditate some things today. அதில் குறிப்பாக நாம் இன்னைக்கு மிகாவேலை குறித்து நாம் படிக்க போகிறோம். Particularly just we are today studying going to study about Michael. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. அவனை வேதம் சொல்லுகிறது பிரதான தூதனாகிய மிகாவேல் என்று. The scripture mentions about him is an archangel the Michael. இன்னைக்கு உலகத்துல எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. Today there are some meanings for all the names. பைபிளில் உள்ள ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. Each and every name given in the Bible there is a meanings. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மிகாவேல் என்று சொன்னால் தேவனை போன்றவர் யார்? Here when we see about Michael, who is equal to God. இதுதான் அவனுடைய பெயருக்குள்ள அர்த்தம். This is the meaning for his name. உலகத்தில் பல காரியங்கள் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the vast so many things have been named after that. ஆனால் மிகாவேல் என்று சொன்னால் தேவனை போன்றவர் யார்? Michael means who is equal to God. தேவனுக்கு ஒப்பான ஒரு சக்தி இந்த உலகத்திலையும் கிடையாது, இம்மையிலும் கிடையாது, மறுமையிலையும் கிடையாது. There is no power equal to God even in the beginning now or in later. ஆனபடினால் தான் அந்த தூதனுக்கு அவர் பேர் வைக்கும் பொழுது மிகாவேல் என்று சொல்லி பேர் வைத்தார். So that when Lord God just angel his angel the name was Michael, he called him as Michael. தூதனுடைய சிருஷ்டிப்பு என்பது அது பூர்ணமான ஒரு சிருஷ்டி. The creation of the angel was a perfect creation. மனுஷனை பூமியின் மண்ணினால சிருஷ்டித்தார். The Lord God created the man out of the dust of the earth. அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். He just breathed living breath in him. அவன் அதிலே வளர்ச்சி அடைகிறான். He was just growing in that. இப்படி தான் நம்ம பூமியில மனுஷனை குறித்து பார்க்கிறோம். Likewise only we can learn about man on this earth. ஆனா தூதனுடைய சிருஷ்டிப்புங்கிறது
ஒரு பூரணமான ஒரு சிருஷ்டி. But when we see about the creation of the angel, it was a perfect creation. அவனுக்கு வந்து வளர்ச்சி, இந்த ஜீவ சுவாசம், இந்த சப்ஜெக்ட்லாம் கிடையாது. He does not have the growth or any the breath of living breath or anything. அவன் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்டவன். He was created as a perfect one. அவனுக்கு வளர்ச்சிலாம் கிடையாது. Once அவன் வந்து சிருஷ்டிக்கப்பட்டவனே அவன் அந்த நிறைவுக்குள்ளே இருக்கிறான். He does not have any growth after he has been created. He is in the fullness of him. நீங்க அதை எசேக்கியேல் நீங்க வாசிக்கலாம். You can read in Ezekiel this. அவன் வந்து ஒரு பூரணமானவன் என்று நாம் பார்க்கலாம். We can see he was a perfect one. இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தான் தூதனுடைய சிருஷ்டி. Likewise only the creation of the creation of angels. ஏனென்றால் அவங்க இந்த உலகத்துல வந்துட்டு இந்த நம்மளை மாதிரி சாப்பிட்டு பூசிட்டு பலவீனப்படுறது, பலப்படுகிறது, வளர்ச்சி அடைகிறது அந்த ஸ்கீம்லாம் அவங்களுக்கு கிடையாது. They don't have the scheme like they have to come to the earth, they eat and drink as well as strength and weaken likewise. தன்னுடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக கர்த்தர் தூதர்களை ஏற்படுத்தினார். The Lord God has appointed the angels as the weapons to show all his mighty power. அவங்களுக்கு பலவிதமான அதிகாரங்கள் இருந்தது. They had various powers. அவங்களுக்கு ஆளுகை இருந்தது. They had dominions too. இப்படி பல அவங்களுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட்லாம் அப்படி நீங்க பைபிள்ல படிக்கலாம். If we can read the government being in them. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் போல அவங்க செயல்பட்டாங்க. ஒரு குறிக்கப்பட்ட தூதன் பிரதானமானவனா இருப்பான். அவனுக்கு கீழே ஒரு பெரிய குரூப்பே இருந்தார். A particular angel will be an archangel, other angels will be under his group. இதெல்லாம் நீங்க பைபிள்ல அதிகமாக படிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு. There are such chances we can read more about them in this Bible. அதுபோல மிகாவேலுக்கும் கூட ஒரு பெரிய குரூப் தூதர்கள் பின்னால இருந்தாங்க. Likewise only the archangel Michael, he had also a great group of people. நீங்க அதை வெளிப்படுத்தல, நீங்க அதை இங்க கவனிங்க எல்லாரும். அதை நீங்க வெளிப்படுத்தல, நீங்க படிக்கலாம். We can read in Revelation this thing. அங்க பிரதான தூதனாகிய மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் என்று வெளிப்படுத்தல நீங்க 12:7 நீங்க பார்க்க முடியும். Revelation 12:7 it is said about the Michael and his angels regarding. அப்ப அவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஒரு பெரிய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். When we see about the creation, we can understand the great power of God. அதனால தான் அவனுக்கு அந்த பேர் வச்சார், தேவனை போன்றவர் யார். So the league was named after who is equal to God. அப்ப ஒரு சாதாரண ஒரு தூதனே இவ்வளவு பயங்கர பராக்கிரமசாலியாக வல்லமை உள்ளவனாக மாற்றப்படும் பொழுது இவனை வைத்து சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு பெரியவர். Even ordinary angel is having great power and authority, even how great God will be, a mighty God will be who has created the angel. அதனால தேவனுக்கு ஒப்பான யாருமே கிடையாது. So no one is equal to God. அதனால இந்த கல் மண்ணில இந்த உருவத்தை செஞ்சுட்டு கும்பிடும் போது ஆண்டவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறார். So the Lord God also get a great tense after being people create the gods in the sand and to stone and worship. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? Whom shall you refer me? யாரோடு என்னை ஒப்பிட்டு நீங்கள் பேசுவீர்கள் என்று அவர் கேட்கிறார். He is asking to whom you shall refer me. அப்படினால மா தேவனை வந்து யாரோடும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. So we cannot compare God with anybody. மிகாவேல் ஒரு தூதன். Michael was an angel. ஒரு தேவனுடைய பிள்ளையும் கூட தூதன் தான். Even a child of God is also an angel. நம்மோடு ஒப்பிட்டு நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு தூதர்களை போல வாழ வேண்டியவர்கள். When we study about us, we each and every child of God, we have to live as angel of God. நம்ம எங்கேயோ உள்ள ஒரு தூதனை படிக்கிறோம், அவனை பார்க்கவே இல்ல அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட ஒரு தூதர்களை போல மாற வேண்டியவர்கள். So we no need to just think about we are going to study about some angel from somewhere else. We have to compare our life as an angel. யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது when we see about John the Baptist, அவன் ஒரு மனுஷன். He was a man. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களிலே அவன் ஒரு பெரியவன். He was a man greater than all the man who born among the women. தீர்க்கதரிசிகளில் பெரியவன். He was greater than the prophet. இயேசுவுக்கு 6 மாசம் மூத்தவன். He was 6 month elder than Jesus Christ. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். He was a man, he baptized Jesus Christ. அவன் ஒரு மனிதன் தான். He was a human being, a man. ஆனா அவன் குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Regarding him, what the scripture says? மல்கியா 3:1 படி பார்க்கும் பொழுது when we read Malachi 3:1 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said here? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று அவனை குறித்து சொல்லியிருக்கிறது. Regarding him, it is said, Behold, I send my angel. அதை என்ன சார் தெளிவா பார்க்கணும்னா மத்தேயு 11:10 பார்க்கும் பொழுது when we read in Matthew 11:10 யார் இந்த தூதன்? Who is that angel? தூதன்னா பரலோகத்தில் இருக்கக்கூடியவன். The angel will be in heaven.
ஆனா இங்கே சொல்லியிருக்கு தூதனை நான் அனுப்புகிறேன். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. Here it is said about I am going to send the angel with this word regarding the கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தூதர்களைப் போல வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறார்கள். So those who are also doing the work of God, they are dutiful to live like the angel of God. நாம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை போல வாழக்கூடாது. We should not live like a man in this earth. மனுஷனை போல வாழ முடியாக நம்ம அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. We have been not sent here to live like a man on this earth. அவர் இந்த உலகத்தில் மனுஷ குமாரனாக இருந்தால் ஆனால் தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். Even though he was on the earth son of man, but he was called as a man of God. அதுபோல நாம் இந்த உலகத்தில் மனித சாயலில் இருந்தாலும் தேவனை போல நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டவர்கள். So even though we are being the likeness of God on this earth, we have been called to live like the angels of God. அதனால் நாம் இந்த உலகத்தில் ஒரு தூதனை போல நாம் மாற வேண்டும். So we have to change or live like an angel here on this earth. தூதர்களை அவர் எப்படி செய்கிறார்? How God is creating the angels? 104th சங்கீதம் 4th வசனத்தின்படி. According to 104th Psalm 4th verse. அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். He creates his angels as winds. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும் என்று நாம் பார்க்கிறோம். We can see the wind just blows as it like in the place. அதனுடைய சரியான அர்த்தம் காற்று தான் இஷ்டமான இடத்துல எல்லாம் சுத்தும் அல்ல, காற்று தேவனுக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. So what is the meaning? Whatever the Lord like that particular place only the wind goes. காற்று வீசுகிறவர் யாரு? Who makes to the winds to blow? தேவன் தான் அதை தன்னுடைய மனதின்படி செயல்படுத்துகிறார். Only God is just sending the winds according to his mind. அப்ப தேவ தூதர்களை காற்றுகளாக செய்கிறார்னா தேவனுடைய இஷ்டப்படி செயல்படுகிறவர்கள் தான் தூதர்கள். So the angels of God also they are working according to the mind of God because he has made them as winds. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது, when we see in another angle, தேவ தூதர்களை காற்றுகளாக செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு மாம்சம் இல்லை. They did not have any flesh because the Lord God made them as winds. இந்த உலகத்தில் நாம் மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் மாம்சீக எண்ணங்கள் சிந்தைகள் செயல்கள் அற்றவர்களாக வாழ்ந்து காட்ட நாம் கடமைப்பட்டவர்கள். We are also dutiful. Though we are just carnally found on the earth, we shouldn't live like carnally. We shouldn't just think or do any activities according to our carnal. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு தூதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். So spiritual children of God, we have to set up our life like an angel. இந்த தூதர்களுடைய அடுத்த வேலை என்னன்னா பணிவிட. நான் ரொம்ப இருக்கு, நான் சும்மா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். I want to tell you simply, there are so many things are found here. எபிரேயர் 1 கடைசியின்படி பார்க்கும் பொழுது, when read according to Hebrew 1 last, அவங்க பணிவிடை ஆவிகள் என்று சொல்லியிருக்கு. They are the spirit of ministering spirit. ஒரு தூதனுடைய வேலை என்னன்னு சொன்னா பணிவிடை ஊழியம். The work or the service of the angel is the ministering spirit. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எப்பொழுதுமே பணிவிடை ஆவி உள்ளவனாக தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary a child of God, he has to set himself as with the spirit of ministry. அதுவும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற ஒருவனுக்காக அவன் வந்து நல்ல பணிவிடை செய்யக்கூடியவனாய் மாறணும். He has to change, he has to do the good minister and those who are going to inherit the salvation. நீங்க வேலை ஸ்தலத்துல கூட நீங்க ஒரு பணிவிடை ஆவி உள்ளவளா இருக்கணும். Even in your work spot, you need the spirit of ministry. உங்க குடும்பத்துல கூட நீங்க ஒரு பணிவிடை ஆவி உள்ளவங்களாய் மாறுங்க. Even in your family, you have to change as a people having the ministering spirit. நான் புருஷன், அதனால நான் பணிவிடை செய்ய முடியாது நீங்க சொல்ல கூடாது. You shouldn't say I am a husband or a man, I cannot do any service. நான் மூத்தவன், அதனால நான் பணிவிடை செய்ய முடியாதுன்னு சொல்ல கூடாது. You shouldn't say I am the eldest one, I cannot do any minister. Even சர்ச்சில கூட நான் சீனியர், அதனால நான் வந்து பணிவிடை செய்ய முடியாது அப்படினு சொல்ல கூடாது. Even in the church, you shouldn't say I am the senior one most, I cannot just do any service. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற இந்த 21 நூற்றாண்டுல இன்னும் வருங்காலத்தில் கூட ரட்சிப்பை யாரெல்லாம் சுதந்திரிக்க போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்க யாரு? அந்த காலத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தூதர்கள் யார மாறுறாங்க? பணிவிடை ஆவிகளாக செயல்படுகிறார்கள். The angels those have been created in those days, they are the ministering spirit, and other people those are going to inherit the salvation in this 21st century as well as it is going to later. ஆனபடினால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் தூதர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் நாம் ஒரு பணிவிடை ஆவியுள்ளவளாய் செயல்பட வேண்டும். So the spiritual children of God, we are like angels means we need the spirit of minister. 103rd சங்கீதம் 20th வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Psalms 103:20, அங்கே அவருடைய பலத்த சௌரியவன்களாகிய தூதர்கள் என்று சொல்லியிருக்கு. Here it is said about the is of mighty angels. வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிற
பலத்த சௌரியவான்களாகிய அவர்களுடைய தூதர்கள். It is said about there the angels, they just hear the word of God and voice of God and do accordingly. கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதை அப்படியே செயல்படுத்துறவன் தான் தூதன். Whatever the voice of God, they just apply it accordingly. நீங்க ஒன்ற புரிந்து கொள்ளுங்கள். Yes, you understand one thing. யோவான் பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிட்டே போறோம். What John the Baptist, whatever the Lord said, he will be doing likewise. அவனுக்கு வனாந்தரத்துக்கு போக சொன்னார், வனாந்தரத்திலே இருந்தான். If the Lord asked him to go to the wilderness, he was in the wilderness. பிரதிஷ்டையிலே இருக்கணும், அந்த டிரஸ்ல பிரதிஷ்டை சாகிற வரைக்கும் அந்த டிரஸ்ல அவன் பிரதிஷ்டை என்ன செய்யல, உடைக்கவே இல்ல. He had to be in his address with in the consecration till his death. He did not just break the consecration. வனாந்தரத்துல இருக்கணும்னாரு, வனாந்தரத்திலே இருந்தான். The Lord asked him to be in the wilderness, he was dwelling in that. போய் பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் பண்ண. If he got to ask to go and preach, he had to go and preach. ஞானஸ்நானம் கொடுனா ஞானஸ்நானம் கொடுத்தான். If he got to give the baptism, he was also baptized. அவனை கடிந்து கொள் அப்படின உடனே கடிந்து கொண்டான். So if he got to rebuke means he got rebuked. கடைசில அவனுடைய தலை போனது, அதுக்கு அவன் தன்னை அப்படியே சமர்ப்பித்தான். Finally his head was also taken out, he also surrendered himself. அவருடைய வார்த்தையின் படியே அப்படியே செய்கிறவன் தான் ஒரு தூதன். Yeah, man, an angel is an angel, he is doing according to the commandment of God. லோத் மாதிரி அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றவன் தூதன் அல்ல. Like Lot, it is not so. Lord one who says he is not an angel at all. அடுத்து அவன் பலத்த சௌரியவான். Next, he was a mighty angel or a strong angel. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் நல்ல ஆவிக்குரிய பலன் உள்ளவனா இருக்கணும். A child of God should have excellent strength in us. அவனே சிங்கக்குபில போய் அந்த சிங்கத்தின் வாயை கட்டுன்னு சொன்னா நெஞ்சிருவான், சிங்கத்திட்டியா நாயம் போனும் அப்படின்னு கேட்க மாட்டான். If you ask him to go to the lion, den of lion and goes and shut the mouth of the lion, why you have to go? He will not ask. தானியேல் சொல்றான், அவர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்தார், கட்டி போட்டார். Daniel says he sent one of his angels and shut the mouth of the lion. அப்ப ஆண்டவர் சொன்னார்னா அவன் சிங்கத்தின் வாயை என்ன செய்யணும், போய் கட்டணும். If the Lord says me, he has to go and shut the mouth of the lion. எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம் பாருங்க. See what kind of different ministry is this. அவர் சொன்னா அவன் அதை செய்யணும். Whatever he says, he has to do that. அதுதான் தேவனுடைய ஊழியர்கள், இல்லாட்டி தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதுடைய முக்கியமான தன்மையே, அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர். See the important nature, the children of God, the believers or the servant of God, we have to work according to the voice of God. ஒரு பலத்த சௌரியவான்களா இருக்கணும். அப்படி கோளைகளாக மிரண்டு போய் ரொம்ப வீக்காக செத்து போனது போல நம்ம வாழக்கூடாது. We shouldn't live like the people, those are also just fainted or just threatened or like a dead going to die, but we should live like with excellent strength. பவுல் சொல்கிறார், ஒன்றும் இல்லாதிருந்து நாங்கள் சகலத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். God speaks about we don't have anything, but we just show ourselves having everything. பலவீனத்திலே அவர்கள் பலன் கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். It is said about in their weaknesses they have received their strength. அடுத்து அவருடைய முக்கியமான ஒரு ஊழியம் வந்து துதித்தல். Next their important ministry was just praising God. அவருடைய பலத்த சௌரியவான்களே, தூதர்களே, அவரை துதியுங்கள். Bless the Lord, just you excel great excel in strength in the angels. ஒரு தேவனுடைய ஊழியன், இல்லாட்டல் தூதன், இல்லாட்டல் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய முக்கியமான பிரதானமான ஒரு ஊழியங்கிறது கர்த்தரை துதிப்பதுதான். So in the angel of God and the servant of God, a child of God, the important work we have to go on, bless the Lord or praise him. நீங்க கூட பிரசங்கத்தை கேட்கும்போது கூட நீங்க துதிச்சிட்டே அதை கேட்டிங்கன்னா அதனுடைய எஃபெக்டே வேறு. When you just hear the message, if you just go on praise the Lord and hear means it will be the effect will be somewhat different. அந்த மைண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன்லயே இருக்கும். அப்படி கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். Your mind should be always under the concentration. இல்லனா அப்படியே அது அது வந்து குரங்கு. Otherwise it will be going on, it will be diverted. அது ஒரு monkey. அது it is like a monkey. அது இங்க உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கும், எங்கயோ சுத்திட்டு வந்து. It will be as if it will be sit, you are sitting here, but it will be just going around. நீங்க வந்து எப்பொழுதே துதிக்க கூடிய ஒரு தன்மையை பாதுகாக்க வேண்டும். Always you have to preserve that nature, you have to praise the Lord. மார்க் 8:38 இன் படி பார்க்கும் பொழுது, Mark 8:38 when we read, அந்த தூதர்கள் பரிசுத்த தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். These angels are called as the holy angels. அது என்ன தூதர்கள், அசுத்த தூதன், பரிசுத்த தூதன் வித்தியாசம் இருக்கா? Is there any distinction between the angels like the holy angels or the unclean angels? மொத்தமே தூதர்கள் எல்லாரையுமே பரிசுத்தர்களா தான் ஏற்படுத்தினார். And the Lord God totally just created absolutely as a holy angels. அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது, இல்லாவிட்டால் மினுக்க ஆரம்பித்த பொழுது, இல்லாவிட்டால் ஞானத்தை மேன்மை பாராட்டின பொழுது, இல்லாவிட்டால் பெருமை பாராட்டின பொழுது அவர்கள் விழுந்து இன்றைக்கு அவர்கள் பிசாசுகளாய் அலைகிறார்கள். Because they did not obey and they wanted to just beautify themselves, they just want to show pride and their wisdom, they have fallen, they are fallen. இன்றைக்கு அவர்கள் பிசாசுகளாய் அலைகிறார்கள். Today they are just, they are roaming around like devils. அதனால தான் மத்தேயுல சொல்லி இருக்கிறது, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்துக்கு செல்லுங்கள். So then it is said in Matthew, you have to go to the hell which is also created for angel and his Matthew 25 it is said. என்ன சொல்லியிருக்கு? What it is said? பிசாசுக்காகவும்
பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார். விழுந்து போன தூதர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறதுனால அவங்க பிசாசுகள் என்று மாற்றப்பட்டதுனால அதனாலதான் இந்த தூதர்களுக்கு பரிசுத்த தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறது. We as a group of angels, they were also fallen and they were called as devils. So this particular angels are called as holy angels. அன்றினால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள், தூதர்கள், இல்லாட்டால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டியது அவசியம். So it is necessary, the children of God, the spiritual children of God, or angels, we all have to change into holy. நமக்கு இந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை In these days, without holiness, no man can see God. அன்றினால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். So in this matter, we should be very cautious. பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. If we don't have holiness, no man can see God. அடுத்து தூதன் என்று சொல்லுகிறவன் அதிகாரம் உடையவன். Next, the angels, they are having authority. அவனை வந்து தீ வச்சு அழிச்சிட முடியாது. We cannot just set fire and destroy him. வெள்ளத்தினால அவன் அடிபட்டு போயிட மாட்டான். He will not be destroyed by the flood. உலகத்தில் இருக்கிற பஞ்ச பூதங்களினால அவனுக்கு பாதிப்பே He will not get any attack because of the five calamities of the world. அவன வந்து ஒரு வல்லமையும் சேதப்படுத்த முடியாது. No power can destroy him. அவனுக்கு இருக்கிற அதிகாரங்கிறது பயங்கரமான அதிகாரம். The authority or the power it has been given unto him is a very great one. வெளிப்படுத்தல் 18:1 நாம் பார்க்கும் பொழுது. When we read in Revelation 18:9. 18:1 மிகுந்த வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். Another angel came down from heaven with a great authority. அவன் ஒருவனுடைய மகிமையினால் பூமியே பிரகாசமாயிற்று. The whole earth was lightened with his glory. ஒரு தூதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிமையை பாருங்க. ஒரு ஆளால முழு பூமியும் பிரகாசித்தது. See what kind of glory the Lord has given to one angel. The whole earth was lightened by his glory. அப்படினா எவ்வளவு பெரிய ஒரு மகிமை உள்ளவனாய் கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். See how great and the Lord has kept him as a God. What a great with a great glory. ஒரு சாதாரண அதிகாரம் உள்ளவன் அல்ல, மிகுந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு வல்லமை. Not a small power, but it's a power of great power. அவனுடைய வல்லமை வந்து மிகுந்த அதிகாரம். His power is a great power. அவ்வளவு அதிகாரம் உள்ள ஒரு ஆள் அவன். Such kind of person, he got a great power. நமக்கும் கூட பாருங்க, எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். So we are also given at the time we have been saved, the Lord has given us a power to become sons of God. அதுக்கு அடுத்து பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் கொடுத்தார். Next, the Lord has given us to just cast out the devil. வியாதியை சுகமாக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்தார். He has given us the power to just heal the sick. வானத்தில் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். He has said on the earth as well as upon the heaven, the power has been given to me. அன்றினால தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல அதிகாரம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். So the children of God, you need how to change into great power. பிசாசை நீங்க வந்து அதிகாரம் செலுத்தி நீங்க கீழ்ப்படுத்தணும். Just you have to just control the devil by showing great power. விழுந்து போன தூதனுக்கு இந்த அதிகாரங்கள் இருந்தது. All the fallen angels, they all got this powers. இதுதான் சத்தியம். This is the truth. அப்ப பிசாசு எங்க இருந்து வந்தான்னு சொன்னா, பிசாசு விழுந்து போன தூதன் தான் யாரு? பேசும்பொழுது நேரடியா அழகா நான் பார்த்து கேட்டிருக்கேன். அது பேரே தெளிவா சொல்லும். Straightly, I have also just heard about the spirit talks clearly, it will tell the name. இன்னைக்கு நீங்க பாருங்க, லூசிபர் ஆவியை துரத்துங்க, நான் லூசிபர்னு சொல்லுது. So if you just cast out the spirit of Lucifer, it says about Lucifer. அதாவது அந்த லூசிபர் ஆவி வந்து இந்த லோக்கல்ல இருக்கிற விசுவாசிகளையோ இல்ல ரட்சிக்கப்படாத மனுஷனை பிடிக்கிறதே கிடையாது. The Lucifer spirit will not just go and catch the man who was saved or not. திரும்பவும் சொல்றேன், I want to ரட்சிக்கப்படாதவனை லூசிபர் ஆவி என்ன செய்யறது இல்ல, பிடிக்கிறதே இல்ல. The Lucifer spirit will not go and catch the unsaved man. யாரதான் பிடிக்குது? Whom it catches. ரட்சிக்கப்பட்டு அதுல பெருமை வராட்டானே அவனைத்தான் அது டச் பண்ணும். After being saved, one who shows the pride, it touches. அது நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ளணும். So in a right manner, you all have to understand this. அதனால உலகத்துல இருக்கிற பிசாசு, செய்வன, ஏவல், மந்திரவாதி, இது எல்லாம் பேக்ரவுண்ட் ஃபுல்லா யார்தான்? விழுந்து போன தூதர்கள். So when we see about all the devil as well as the witchcraft or sorcery, anything, these are all the fallen angels. அவன் விழுந்த பொழுது, when he was fallen, அவன் அதிகாரம் உள்ளவனா தான் விழுந்துட்டான். When he was fallen with the power. அவன்கிட்ட பவர் இருந்துச்சு. He had power too. அவன் கீழே விழுந்துட்டான், பட் பவர் இருந்துச்சு. He had fallen down even though he had power. அதனால தான் கொலோசியர்ல படிக்கும் பொழுது, so that when we read in Colossians, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். சிலுவையில அவனுடைய அதிகாரத்தை பிடிச்சு இழுத்துட்டார். So on the cross, he has also just drawn the power of foreign authority. கொலோசியர்ல நாம் பார்க்கும் பொழுது, when we read in Colossians 2nd chapter 2 14 15 14 15
யாருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார்? யாருக்கு? வாசிங்க, யாருடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். Having spoiled principalities and powers of whose powers and இவன் விழுந்து போனாலும் பவரோட சுத்திட்டு இருக்கானே, நான் வானத்துக்கு ஏறுவேன். அதனால சிலுவையில அடிபட்டு அவனுடைய அதிகாரத்தை நெஞ்சாரு. The fallen angels, they are just roaming here and there with the principalities and power. So he was crossed on the cross. The Lord Jesus Christ took or spoiled the power of that. இப்ப தலை நசுக்கப்பட்டுருச்சு. Now the head was bruised. வால் என்ன செஞ்சிட்டு இருக்கே? ஆடிட்டு இருக்கு. Only the tail is being shaking. அந்த அதிகாரத்தோடு இன்னும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. With the power we are having just striving. இதைத்தான் எபிரேயர் 6:12 மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த வால் ஆடிக்கிட்டு இருக்க, இந்த வால் ஆடிக்கிட்டு இருக்க அதிகாரத்தோடு நமக்கு என்ன இருக்கு? போராட்டம். That's what we were read in Ephesians 6 chapter that we don't need to wrestle with the flesh and blood but the foreign principalities and powers of the heaven. ஆனபடினால நமக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். So in these days we need a very good power. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. தானியேல் 10:13 இந்த வசந்த யூதா 9 பிரதான தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் ஒரு சாதாரண விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள் ஒரு 500 இருக்கலாம், ஆனா அதுல ஆவிக்குரியவர்கள் பிரதானமானவர்கள் கொஞ்சம் தான் இருப்பாங்க. இஸ்ரேல் கோத்திரங்கள் 12 இருந்தது. There are 12 kinds of tribes of Israel. அதுல ஒவ்வொரு பிரபுக்கள் மாத்திரம் தான் எங்க போனாங்க? கானானுக்குள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்தாங்க. So each and every prince of the tribe they went inside the Canaan and just spied the land. அவர்களை அவர்கள் பிரதானமாக ஏற்படுத்தி அனுப்பினார்கள். They were also just made them as a principal people and sent them inside. நீங்க வந்து ஒரு சபையில ஒரு சாதாரண விசுவாசிகள்ங்கற ஒரு போர்வையில ஏதோ வந்தோம் போனோம் கடமைக்காக நீங்க இருக்க கூடாது. In the church you should not be like an ordinary believer for the duty sake you come here and go. ஏதோ ஒரு நேம்ஷேக்காக நீங்க சபையில வர கூடாது, இல்லாட்டா அனுதாபிகள் போல சபையில இருக்க கூடாது. You should not be like the well wishers, you shouldn't come for the church and attending here as a for பாருங்க, பிரதான தூதனாகிய மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். அப்ப அவனை சேர்ந்த தூதர்கள்ங்கிறது ஒரு பெரிய குரூப் இருக்கு, ஆனா இவன் என்ன அவன் அதுல யாரு? முதுகெலும்பு போல பிரதானமானவனாய் நிற்க வேண்டும். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சபைக்கு வந்துட்டு பேரளவில் எழுந்துட்டு போயிடக்கூடாது. ஒரு ஊழியம் என்று சொன்னால் அதுல அவன் நிக்கணும். If there is a ministry he has to stand in that. ஒரு பிரேயர் அப்படினா அவன் நிக்கணும். If there is a prayer he has to stand in that. சபையில ஒரு காரியம்னா அதுல அவன் நிக்கணும். If there is any matter in the church he has to take part in that. நீங்க பாருங்க, தேவனும் கூட நேர கட்டளை கொடுக்கும் பொழுது இந்த பிரதானமான தூதர்களுக்கு தான் என்ன செய்றாரு? கட்டளை கொடுக்கிறார். அவங்க தான் அவங்களை வச்சு செயல்படுத்துறாங்க. So when the Lord also giving the commands he is only commission giving the commission to the archangel, with that only they are working. நீங்க பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when we read in the Bible, தாவீதுக்கு யுத்த களங்களில பிரதானமான ஒரு கூட்டம் கையில வச்சிருந்தான். David had in the battlefield, David had also a principal group of that army. அந்த மூன்று பேரில் அவன் பிரதானமானவன். He was a main other principal one among the three. லட்சக்கணக்கான போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க, அதுல மூன்று பேர் யாரு? பிரதானமானவன். அந்த மூன்று பேர்ல இவன் பேர் பெற்றவன் அப்படின்னு ஒருத்தனை அப்படியே தூக்கிட்டே போறதை நம்ம பார்க்கலாம். So it can, we can also see is there are lakhs of soldiers among them, the three were the principal one, among them one is the best. Daniel 10:13 இதே வார்த்தை பிரதானமான அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கு. In Daniel 10:13 it is also said about that as the principal one. வாசிங்க, பிரதான அதிபதின்னு உனக்கு பேர் கொடுத்திருக்கு. It has been named as the principal one. Daniel 10:13 பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல். மைக்கேல் வாஸ் தட் ஒன் ஆஃப் த சீஃப் பிரின்சஸ். ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிறவன் ஒரு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சூழ்நிலைக்காக சபையை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. You should not use for the part time or some purpose.
நீங்க சபையில வந்து ஒரு பிரதானமானவர்களாக கர்த்தருக்காக சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஜனங்களாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். You have to be created as a bus chief people. You have to stand for the Lord and work for the Lord in the congregation. பிரதான அதிபதிகளில் ஒருவன். He was one of the chief princes. நம்முடைய சபையில எத்தனை பேர் பிரதானமானவர்களா இருப்பீங்க? How many of you are the chief one in our church? பிரதானமானவனா எப்படி எந்த எந்த கேட்டகரியில உங்களை பிரதானமானவர்கள் எடுக்கிறது? In which category we can call you as chief one? ஆள் அழக வச்சா? About your beauty? திறமைய வச்சா? Whether about your skill? பணத்தை வச்சா? Whether about your money? எதை வச்சு உங்களை பிரதானமானவர்களை தேர்ந்தெடுப்பது? With what we can select you as a chief person? ஆவிக்குரிய ஜீவியத்தை வச்சு தான் இருக்கிறார். With the spiritual life of you. சீனியாரிட்டியை வச்சு அல்ல. Not with the seniority. ஒரு மனுஷனுடைய தெய்வீகத்தின் அளவை தான் கர்த்தர் பார்க்கிறார். Only the Lord God is also watching the measure of the divinity of a man. அடுத்து இவனுடைய வேலை என்ன? What is the work next of him? இவனை குறித்து பைபிள்ல என்னென்ன உத்தியோகங்கள் இருக்கு? What are the offices given to him in the Bible? அதே தானியேல் 10:13 திரும்ப வாசிங்க. Please read the same Daniel 10:13. எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லியிருக்கிறார். It is said about he came to me help. இந்த மிகாவேலுடைய வேலை என்னன்னு சொன்னா உதவியாக வருபவன். அந்த வொர்க் ஆஃப் த மைக்கேல் யூஸ்டு கம் அஸ் எ ஹெல்ப். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மற்றவனுக்கு உதவியாக இருக்கணும். A child of God he has to help others. அவர் தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் யார் கை கொடுத்தார்? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். He took not on the nature of the angels but he took on the seed of Abraham. வெளிப்படுத்தல் sorry எபிரேயர் 2ல நாம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். We can read in Hebrew 2 this verse. அப்போ தேவனுடைய வேலைன்னு சொல்லுகிறது உதவி செய்யக்கூடிய ஒரு வேலை. So the work of angel is to help. தேவனுடைய வேலை. It is the work of God is to help others. ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்கிறார். He is helping a man. அதுபோல தூதனை வைத்து மனிதனுக்கு உதவி செய்கிறார். So keeping the angel the Lord God is helping him. அப்போ நாம் ஒரு தூதர்களை போல மாறினா நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய So if we also change as an angel, we can also help to others. விசுவாச குடும்பத்தாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கலாத்தியர் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We can read in Colossians 6 chapter, we have to just help the people of faith. பலவீனருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். We have to help the weak people. சோர்ந்து போனவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். We have to help the people those are fainted. சத்துவம் இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். We have to help the people they don't have any strength. நீங்க எத்தனை பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க? To how many of you are helping? நம்முடைய ஊழியமே உதவி ஊழியம் தான். அவர் மினிஸ்ட்ரி இஸ் ஒன்லி வி ஹேவ் டு டு தி ஹெல்ப். ஆதாமுக்கு ஏவாளே கர்த்தர் எப்படி ஏற்படுத்தினார்? ஏற்ற துணை. டு ஆடம் தி லார்ட் காட் மேட் ஈவ் வாஸ் எ ப்ராப்பர் ஹெல்ப் மீட். ஹெல்ப்புக்கு தான். ஒன்லி ஃபார் ஹெல்ப். நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் வெல். மனைவியே கர்த்தர் புருஷனுக்கு எப்படி தான் ஏற்படுத்தினாரு? உதவிக்கு தான் ஏற்படுத்தினார். ஒன்லி தி லார்ட் ஹஸ் ஜஸ்ட் மேட் தி வைஃப் ஆஸ் எ ஹெல்ப் மீட் டு தி ஹஸ்பண்ட். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. So being one and fallen is oh unto him. அவன் ஒண்டியா இருந்தா தனியா இருந்தா அவன் விழுந்துடுவான். விழுந்துட்டா அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. அதனால ரெண்டு பேர் இருந்தா நல்லதுன்னு சொல்லித்தான் அவனுக்கு அவனை யாராவது ஏற்படுத்தினாரு. உதவியாக ஏற்ற துணையாக கர்த்தர் ஏற்படுத்தி. If a man be alone he fallen mean if he has fallen down he nobody is just ready to help him. So the Lord God made a proper help meet to him. மனைவிக்கு புருஷன் உதவி, புருஷனுக்கு மனைவி உதவி. The husband and the wife are the mutual help to each other. அதுபோல இந்த தூதனுடைய வேலை வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வது. So the work of the angel they have to help to the people of God. நீங்க வந்து பொருள் உதவி செய்யலாம். பொருள் உதவி செய்யலாம். You can just help with material things of ஒரு ஏழை விசுவாசிக்கு நீங்க பொருள் உதவி செய்யலாம். You can just help the poor believer with the material help. வியாதியோ இல்லாவிட்டால் சோர்ந்தோ போன விசுவாசிகளுக்கு ஜெப உதவி செய்யலாம். You can also help in prayer to the believers those are such sick as well as they are fainted. அவங்களுக்கு போய் நீங்க வந்து அவங்களே ஒண்ணுமே செய்ய முடியாம புசிக்க முடியாம சாப்பிட முடியாம கிடப்பாங்க. நீங்க அவங்களுக்கு போய் எதுவும் வாங்கி கொடுத்து உதவி செய்ய வேண்டியதில்ல. என்ன செய்யலாம்? அவங்களுக்கு போய் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் அவங்க கூட போய் உட்கார்ந்து ஜெபிச்சு ஜெபத்துல அவங்கள தாங்களா உதவி செய்யலாம். இப் எனிபடி இஸ் சிக் இப் தே கேன் நாட் யூ நோ நீட் டு கோ அண்ட் பை எனிதிங் யூ கேன் கோ அண்ட் ஹெல்ப் தம் பை பீயிங் இன் தி பிரேயர் ஃபார் ஹாஃப் an hour வித் தம். அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாம். இப் தே ஆர் சோ வீக் மீன்ஸ் யூ கேன் கோ அண்ட் ஹெல்ப் தம். இதுதான் நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்க்கை. திஸ் இஸ் அவர் லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் இதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல் சின்ன கோபல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கரெக்ட் மேனர். நம்ம கர்த்தர் இந்த சபையில வச்சிருக்கிறது வந்து சபைக்கு உதவியாகத்தானே தவிர என்ன இல்ல. உன்னால உபகாரம் இல்லாட்டாலும் ஓத்திரம் இல்லாம இருக்கணும் நீ. So the Lord has kept you in the congregation to help others. If you don't help me, you shouldn't give any trouble. உன்னை வந்து கர்த்தர் சபையில உதவியாக தான் வச்சிருக்கிறார். Only the Lord has kept you as a help in the congregation. அதான் பவுல் சொல்றார், உதவி ஊழியன் என்று சொல்றார். So the Lord Paul says I am a fellow servant. தானியேல் 12 அதிகாரம் 1 வசனம். Daniel 12:1. பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அழைக்கப்படுகிறார். Here it is said about great prince Michael.
தன்னுடைய அந்த ஜனத்துக்காக அவன் நிக்கிறவன். He used to stand for the people. நீங்க வந்து கர்த்தருடைய ஜனத்துக்காக நிக்கணும். You have to stand for the people of God. நீங்க வந்து சத்தியத்துக்காக நிக்கணும். You have to stand for the truth. உபதேசத்துக்காக நிக்கணும். You have to stand for the doctrine. கிறிஸ்துவின் அன்புல நீங்க நிக்கணும். You have to stand in the love of God. ஜெபத்துல நீங்க நிக்கணும். You have to stand in the prayer. தேவ சந்நிதியில நிற்கணும். You should stand in the presence of God. நாம சகரியாவின் புத்தகத்துல பார்க்கும்போது, When we read in book of Zechariah, அங்க ரெண்டு ஒலிவ மரங்கள் நின்றது. Here there are two olive trees. அவங்க ரெண்டு பேர் யாரு? Who are they? நம்ம சொல்றோம் இல்லையா, அங்க அப்படி என்ன செய்யல, எழுதல. It has not said. சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். வாசிங்க 4:14 சகரியா. சர்வலோகத்தின் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், அவங்க அபிஷேகம் பெற்றவங்க, அவங்க ரெண்டு பேரும் அங்க நிக்கிறாங்க. They are anointed, they are standing between the Lord to the whole the Lord God. கர்த்தர் சோதோமை அழிக்க தம்முடைய தூதர்களை அனுப்பிவிட்டார். The Lord sent the angel to destroy Sodom. ஆனா ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு முன்னால நின்னுட்டே இருந்தான். But Abraham was standing in front of God. ஆதியாகமத்துல நீங்க அத படிச்சு பாத்தீங்கன்னா, When you read in Genesis, பின்னும் ஆபிரகாம் கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். Again Abraham was standing in front of God. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறவன் தேவ சமூகத்துல நிக்கணும். A child of God, he has to stand in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிக்கிறவன் தான் ஊழியன். The servant of God is, he has to go on stand in the presence of God. ஆதியாகமம் 18:22. Genesis 18:22. கர்த்தருக்கு முன்னால நீ நின்னுட்டே இருக்கணும். அது ஒரு தேவ சமூகத்துல நிக்கிற ஒரு ஊழியம். That is a ministry. You have to stand in the presence of God. எல்லாரும் தூங்குவாங்க. All will be sleeping. மனைவி தூங்குவா. Wife will be sleeping. பிள்ளை தூங்குவா. The child will sleep. புருஷன் தூங்கிடுவான். The husband will sleep. ஆனா நீங்க என்ன செய்யணும், யாராவது ஒரு ஆள் உங்க வீட்டுல தேவ சமூகத்துல நிசைங்க, நில்லுங்க. But any one of you or family, they have to stand in the presence of God. தன்னுடைய உன்னுடைய ஜனத்திற்காக நிற்கிற அவன் பெரிய அதிபதியின் சொல்லி. He's a great prince. He is standing for the children of him. உன்னுடைய ஜனத்துக்காக நிற்கிற பெரிய அதிபதி. He is a great prince. He is standing for the children of thy people. நீ வந்து தேவ சமூகத்துல நின்னா கர்த்தர் உன்னை பெரியவனா என்ன செய்வாரே, மாற்றுவார். If you stand in the presence of God, the Lord God will make you as a great one. தேவ சமூகத்துல நிக்கிறவனுடைய வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் செழிப்பாய் மாற்றக்கூடியவர். The Lord can also change the life of a man who is standing in the presence of God in a prosperous life. இவன் ஒரு பெரிய அதிபதியாக கர்த்தருக்கு முன்பாக ஜனத்துக்காக நிற்கிறவன். He was a great prince. He used to stand for the people's sake. நீங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக டெய்லி நிக்கிறீங்க? How many of you are standing before the Lord every day? நைட்ல எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறீங்களா, இல்ல கர்த்தருக்கு முன்னால தூங்கிட்டு இருக்கீங்களா? So are you all standing before the Lord the whole night or just sleeping? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குற ஒரு மணி நேரமாவது அவர் சொல்றாரு, ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட என்ன செய்ய. He says, could you not just wash with me 1 hour? He is not asking you to just wake for 24 hours. உன் ஜனத்துக்காக நிற்கிற பெரிய அதிபதி அவன். He is a great prince. He is standing for the children of thy people. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. Please read that verse again. அக்காலத்திலே எழும்புவான். In those days he will just raise. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு எழுப்புதலின் டைம் உண்டு. There is also a revival period for or the time of arising for each and every believer. அந்த டைம் வரும்போது அவனே கர்த்தரே தூக்குவார். And when the time, the Lord God will just make them rise. நான் சொல்றது நல்லா கவனிங்க. Please listen what I say. ஊழியக்காரங்களும் சரி விசுவாசிகளும் சரி, whether it is either the believer or the servant of God, ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல நம்முடைய ஊழியம் போகும், இல்லாட்டா நம்முடைய விசுவாச வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். Our life of faith as well as a ministry will be going in a normal state. ஒரு காலம் வரும்பொழுது அந்த செடி என்ன செய்யுது, பூக்குது. When a particular time comes, the plant just give the blossom. ஒரு காலம் வரும்பொழுது அது என்ன செய்யுது, கனி கொடுக்குது. After a period it gives fruits. அங்க சொல்லி இருக்கு, உன் ஜனத்துக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழுமா. தேவன் டைம் குறிச்சிருக்காரு, அந்த டயத்துல நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், எழும்பி வரணும். The Lord has just given us the time. In that time we have to arise and stand for the Lord. நீங்க கர்த்தருக்காக எழும்பலனா இன்னொரு ஆள் என்ன செய்வாரே, எழுப்பிடுவார். If you don't rise for the Lord God will wake you or raise you. நீங்க குழந்தை பெற்றிருக்கேன் சொன்னாலும் சரி, வீடு வாங்கியிருக்கேன்னு சொன்னாலும் சரி, கடன் வாங்கிட்டேன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன லெவல்ல இருந்தாலும் கர்த்தருனை எழுப்புற நேரத்துல எழும்புறதுக்கு நீ என்ன செய்யணும், ரெடியா நிக்கணும். So whatever you may be giving the lame excuses, at the time the Lord has to just make you raise, you have to raise. ஒரு காலத்துல ஒருவேளை விழுகையின் காலமா போயிட்டே இருக்கும். So one period will be going on falling. இல்லட்டா தடுமாற்றத்தின் காலமா போயிட்டு இருக்கும். Or it may be the time of stumbling always. ஒரு பெரிய பின்மாற்றம் போல நமக்கு தென்பட்டுட்டே இருக்கும். As if it looks like a great backsliding. ஆனா நீ கர்த்தருடைய சமூகத்துல நின்னுக்கிட்டே இருந்தீனா கர்த்தர் அந்த டைம் வரும்பொழுது உன்னை என்ன செய்வாரு,
கரெக்ட்டா அவனை எழுப்பிடுவார். But if you go on stand in the presence of God, when the time comes, he will just make you rise. நம்ம எல்லாம் இப்படி வருவோம் நினைச்சோமா? We thought like we would come here. ரட்சிப்புல வருவோம் நினைச்சோமா? We thought we will come for the salvation. இந்த ஐக்கியத்துல வருவோம் நினைச்சோமா? We thought that is we would come in the fellowship. அவர் அந்த காலம் வரும்பொழுது என்ன செய்தாரே? அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்த தேவன் கரெக்ட்டா அந்த இடத்துல நமக்கு வெளிய கொண்டு வந்தார். The Lord God just makes everything beautifully in that in the particular time he has does everything. எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப டச்சா இருந்தது. அக்காலத்தில் அவன் எழும்புவான். So in the period the Lord will make him. நீ தேவ சமூகத்துல நின்று பழகுனேனா காலம் வரும்பொழுது கர்த்தரோனே சரியான விதத்துல எழுப்பி யூஸ் பண்ணுவார். If you stand in the presence of God when the time comes the Lord God will just make you rise and நீ அதுவரைக்கும் அமைதியா இரு. So far you got to be very quiet. வேதம் என்ன சொல்கிறது? What does the scripture say? ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்த முடிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யற அடங்கி இரு. Yes, you have to submit yourself the mighty under the mighty hand of God so he has to just lift you up in the due time. தேவன் டைம் வரும்பொழுது அவர் அழகா தூக்கிட்டு வருவார். At the particular time of God he will just beautifully take you up. எத்தனையோ வருஷம் அந்த ஈசா என்னும் அடிமரம் அப்படியே துளிர் விடாமலே கடந்துச்சு. So for so many years that on the tree called Jesse it was not the root of that it did not give any ஈசா என்னும் அடிமரம் துளிர் விடாமல் கடந்தது. It did not give any tender leaves the tree called Jesse. கர்த்தருடைய வேளை வரும்பொழுது அது என்ன செஞ்சது? துளிர் விட்டு எழும்பின. So when the time of the Lord came it just spread out. கர்த்தருடைய வேளை வரும்பொழுது கர்த்தருனே எழுப்புவார். When the time of the Lord comes he will just wake you up. உன்னை எழுப்புவார். He will just wake you. உன்னுடைய பிள்ளைகளை எழுப்புவார். He will wake you or raise your children. நம்முடைய சபையில அநேகரை எழுப்புவார். And he will also just wake many in the congregation. கர்த்தர் ஒவ்வொருவரையும் எப்படி எழுப்புகிறாரே? How does the Lord wake each and everybody? இவனை பெரிய அதிபதியா எழுப்பினார். The Lord has just raised him as a great prince. அப்போஸ்தலர் 3:22ல பார்க்கும் பொழுது When we read Acts of Apostles 3:22 ஒரு தீர்க்கதரிசியா எழும்ப பண்ணுவார். He will also just wake a prophet as a prophet. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப ஏ சைல்ட் ஆஃப் காட் வீ ஹவ் டு ரைஸ் அஸ் ரைஸ் அ பாஸ்டர் அ ப்ராஃபெட். ஒரு சாதாரண நீ விசுவாசியா இருப்பாய். யூ மே பீ ஆன் ஆர்டினரி பிலீவர். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள வந்தா நீ யாரா மாறிடுவே? தீர்க்கதரிசியாய் மாறிடுவே. இஃப் தி வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் தி லார்ட் கம்ஸ் டு யூ யூ வில் பிகம் அ ப்ராஃபெட். ஒரு தரிசனம் உனக்கு கிடைச்சினா நீ தரிசனக்காரனாய் மாறிடுவாய். இஃப் யூ கெட் எ விஷன் யூ வில் பிகம் அ மேன் ஆஃப் விஷன். நீங்க எல்லாம் எழும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. தி டைம் ஹஸ் பீன் கம் யூ ஆல் ஹவ் டு ரைஸ் அப். தேவ சமூகத்திலே நீ நின்றால் கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே எழுப்புவார். இஃப் யூ ஸ்டாண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் தி டியூ டைம் தி லார்ட் காட் வில் ரைஸ் யூ அப். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அடக்கி வைக்க கூடாது. நீங்க ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்புங்கள். சோ யூ ஷட் நாட் கண்ட்ரோல் தி வேர்ட் ஆஃப் காட் யூ ஹவ் டு ஜஸ்ட் அஸ் அ ப்ராஃபெட் ஆஃப் காட் யூ ஹவ் டு ரைஸ் அப். நியாயாதிபதிகள் 2:16 பார்க்கும் பொழுது Judges 2:16 when we read அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said here? ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணினார். Again as the Lord raised a judge. கர்த்தரோனே ஒரு ஜட்ஜாக எழுப்பு பண்ணுவார். The Lord God will also make you or raise you as a judge. எப்படி கர்த்தரோனே எழுப்புறாரோ அந்த ஸ்தானத்துல நீ எழும்பணும். So in what level or the state the Lord God is raising you in that level you have to raise up. நியாயாதிபதிகள் 3:9 பார்க்கும் பொழுது Judges 3:9 when we read அங்க ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். Here the Lord made us a savior to raise up. உன்னை எந்த ஸ்தானத்துல கர்த்தர் எழுப்புறாரோ அந்த ஸ்தானத்துல நீ எழும்பி பிரகாசிக்கணும். In that level or the state the Lord is just making you rise you have to rise up and just shine for him. பழைய ஏற்பாட்டில் अनेक இரட்சகர்கள் எழும்பினார்கள். The Old Testament so many saviors are also risen. अनेक தீர்க்கதரிசிகளாய் எழும்பினார்கள். Many were risen like prophets. अनेक ராஜாக்களாய் எழும்பினார்கள். Many rose up like kings. अनेक நியாயாதிபதிகளாய் எழும்பினார்கள். Many were just rose like judges. 1 Samuel 2:35 பார்க்கும் பொழுது Samuel 2:35 உண்மையான ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். The Lord will just make a true priest. என்னுடைய சித்தத்துக்கும் என்னுடைய உள்ளத்துக்கும் ஏற்றபடியான ஒரு உண்மையான ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். According to my mind and will I will suggest he has to work I will make raise a priest. ஒரு தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் சில நேரத்தில் சடனா ஊழியக்காரனா கூட மாத்திடுவார். Suddenly the Lord God also make a child of God into a servant of God. இரட்சகனாய் மாற்றுவது எழும்ப பண்ணுவதெல்லாம் தேவனுடைய வேலை. It is also work of God just raise him as a savior. திடீர்னு உங்க பிள்ளைகளை கூட கர்த்தர் உண்மையான ஆசாரிய ஊழியத்தில் எழுப்புவார். Even the Lord God will also just raise your children as a faithful priest in the ministry. நமக்கு அதெல்லாம் என்ன செய்யாது? புரியாது. We cannot understand all this thing. எத்தனையோ பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். The Lord has just raised many people likewise. பாஸ்டர் பால் எல்லாம் கல்யாணம் கட்டி 5 பிள்ளைங்க இருந்தாங்க அவங்களுக்கு. பாஸ்டர் பால் after he has been married he got 5 children. தரிசனமே இல்ல. He did not have any vision at all. ஆனா பாருங்க கர்த்தர் திடீர்னு சந்திச்சார் அந்த குடும்பத்தையே ஆசாரியனா நினைச்சிட்டாரு.
ஊழியத்துக்கு. But the Lord God suddenly made them, the whole family was changed into the priest family. ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடந்தது. In one place there was a wedding. கல்யாணம் நடந்துட்டு பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The message was over in that wedding. பிரசங்கம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து இப்பொழுது ரெண்டு பேரையும் இணைக்க போகிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. So after the message we are going to just unite two, we let us all pray, he said. இப்ப போய் பாஸ்டர் ரெண்டு பையன்ட்டையும் பெண்ணிட்டையும் பைபிள் எல்லாம் வாங்கி டேபிள் வச்சிட்டாரு. Now pastor collected the bible from the boy and the girl and kept on the table. பையன் கைய பிடிச்சிட்டு அடுத்து பெண்ணோட கைய பிடிச்சு கூப்பிடும் போது அந்த பெண்ணு கையை தர மாட்டேன்டா. So when the pastor was catching the hand of the boy and when he wanted to catch her else hand to unite, she was refused. எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. All were praying. பாப்பா கைய கொடு ஜெபிக்கலாம்னு சொல்றாங்க. He was asking the girl to give the hand to let us pray. ஓஹோண்டா. She said no. உனக்கு புரியலையா, கை கூட ஜெபிக்கணும்னு சொல்ல. Don't you understand? Give your hand, we want to pray. கையை தரவே மாட்டேன்னு சொல்ல. No, I will not give my hand. ஏன், என்ன ஆச்சுன்னு கேட்க. Why, what's the reason? எனக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்லை. I don't agree with this marriage. ஏய், பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. The message has finished. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து ஜனங்கள் எல்லாம் எங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எவரிபடி கேலி வாட்ச். இப்ப இந்த புள்ள கைய கொடுக்க மாட்டேங்கற. Now the girl is not just stretching the hand. கர்சர் வேற வழியே இல்ல. There is no other go. உடனே கை தட்டி நிப்பாட்டி இந்த விவாகம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அவர் ரொம்ப அவருக்கு டென்ஷன் அசிங்கம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு கேவலமான கல்யாணத்துக்கு வந்துட்டோமே சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு ரூம் குள்ள போயிட்டார். He became so tense, he just clapped the hand and said, this marriage is cancelled. அவ்வளவுதான். That's all. உள்ள போயிட்டு சென்டர் பாஸ்டர் சீஃப் பாஸ்டர்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. He went inside the room and rang up to the chief pastor and sent a pastor everywhere. அந்த பிள்ளை உள்ள எழுந்து கொண்டு போய் பயங்கரமா அடிச்சாங்க. This girl was taken being inside the room and she was beaten. சரி அடி அடிச்சாங்க. She was beaten. முடி இடிலாம் பிச்சிட்டாங்க. So her wreath and the hair, everything was plucked out. அது அவ்வளவு அடி வாங்கிட்டு நான் வேண்டாம் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் அப்படின்னா. After getting all the blows she said from the beginning I told I no need. திருப்பி வேற வழி இல்லாம 20 மினிட்ஸ்ல அவ தங்கச்சிய கல்யாணம் கட்டி வச்சாங்க. So with no other way within 20 minutes younger sister was given marriage. எதுக்கு நான் இத சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாமே. Could you understand what purpose I have told this? இப்போ அந்த புள்ள ஊழியத்துல இருக்கா. Now she is in the ministry. நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க நான் சொல்லிட்டு இப்ப கடைசியில அவளை உடனே ஊழியத்துக்கு எடுக்க முடியாது, ஏன்னா கல்யாணத்துல கேவலப்படுத்திட்டா. அதனால அவரை வச்சு திருப்பி அவர் டீச்சர் ட்ரைனிங் படிச்சு டீச்சர் ஆகி அவ கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்த பிறகு திரும்ப 7 வருஷமா 6 வருஷமா கழிச்சு ஊழியத்துக்கு வந்து இப்ப குன்னூர்ல ஊழியத்துல இருக்கிறாள். She did not like to just get married because she wanted to come to the ministry. So immediately she was not selected for the ministry because she MD in the wedding. நான் இத எதுக்கு சொல்றேன்னா, அக்காலத்தில் அந்த தேவனுடைய டைம் வரும்பொழுது உண்மையான ஆசாரியனை என்ன செஞ்சிருவாரு, in the time of the Lord God will raise up the faithful priest even. அன்றைய ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் தேவன் என்ன எந்த ஸ்தானத்துல எழுப்புறாரோ அந்த ஸ்தானத்துல தப்பட்டன எழும்பணும். So the spiritual children of God, in what level the Lord God is just waking us, in that level we got to கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நீ பேசுன்னு சொல்வார். நீ தீர்க்கதரிசி என்ன செய்யணும், the Lord will give you the word of him and ask you to talk. In the time you have to just talk like a prophet. ஒரு ஊழியத்துக்கு பட்டன ஒன்னு எழுப்புவார், நீ அந்த இடத்துல அந்த ஊழியத்தை செஞ்சு முடிக்கணும். For the ministry sake the Lord God will just wake you in the particular place, you have to do the ministry and finish. இப்போ யூதா 9க்கு வரும்போது, when we come back to Jude 9, மோசேயின் சரீரத்தை குறித்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிருச்சு. There was a great problem regarding the body of Moses. ஏனென்றால் உலகத்துல எல்லாமே ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணுவாங்க, இல்லவிட்டா சொந்தக்காரங்க அடக்கம் பண்ணுவாங்க, நண்பர்கள் இல்லவிட்டா நகராட்சி இதுதான் அடக்கம். So in the world the people will be buried, the dead one will be buried by the servant of God or other relatives or other municipality somebody. அப்படிதானே? Send it. நல்ல ஒரு விசுவாசி ஊழியக்காரன் செத்தானே ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணுவாங்க. If any servant of God and the believer die means the servant of God they will bury. பாவி செத்தானே சொந்தக்காரங்க அடக்கம் பண்ணுவாங்க. So if any other means the relatives will just bury. அனாதையா ஒருத்தன் செத்து விட்டானே அவன முனிசிபாலிட்டி என்ன செய்யுது, எடுத்து போய். If an orphan die means the municipality will just bury them. ஆனா இங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு மனுஷன் செத்ததுக்கு உட்கார்ந்து அழுதாங்க. Here lakhs of people were sitting and crying for a particular man, he died. மோசே செத்துபிட்டா. Moses was dying. அவ்வளவு ஜனங்கள் உட்கார்ந்து அழுதாங்க. All the people sat and cried. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு லிமிட் இடத்துல கொண்டு வந்து இந்த சரீரத்தை வச்சு நீங்க எல்லாம் செஞ்சிருங்க. அழுதாலும் சரி துக்கப்பட்டு 34:6. Deuteronomy 34:6. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. So on the day the Lord God buried him in the valley, on that only there was a great fight or strife. உலகத்துல ஒரு தனி மனிதனுடைய அடக்க ஆராதனைக்கு கர்த்தர் டைரக்ட் வைஸ் இன் அவர் மிஸ்ட் இன் தி வால் வி சே. அப்படி என்ன சொல்லுவோம்,
கத்தரின் அடக்காரவைக்கு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவன் தண்ணி அடிச்சு ஏத்தி போயிருப்பான், நான் என்ன பண்றது, எதையும் சொல்லித்தான் ஆகணும் நான். அதுக்கு தான் ஜிப்பா போட்டிருக்கேன் நான். அவன் எப்படி வந்தாலும் அவனுக்கு ஜால்ரா தட்டணும். So whatever may be the lover, if he died, whether the drunkard may die, but then I have to see the Lord is in our midst for the, for this one funeral service. இப்ப நம்ம ஃபெய்த்ல சொல்றோம் அப்படிலாம், அப்படித்தான் அவன் பரலோகம் போயிட்டான், அல்லேலூயா போ. அவன் போனானா இல்லையானா அவனுக்கு தான் தெரியும். Only he knows that whether he has gone to the heaven or not. By faith we will be saying he has gone to the heaven. ஆனா இங்க அப்படி இல்ல, டைரக்டாவே யார் வர்றா? தேவன் வந்திருக்கிறார். But here it is not so directly, the Lord has just came here. இப்ப ஆண்டவர் லீட் பண்றாரு, தேவ தூதர்கள் எதை தூக்கிட்டு போறாங்க, பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. The Lord God is leading the angels of God, they were carrying the coffin. இப்ப வந்து பிசாசு உள்ள வந்துட்டான். Now the devil entered there. எப்படி நீங்க அடக்கம் பண்ணலாம்? How can you bury him? எப்படி அடக்கம் பண்ண முடியும்? How can you bury? இவன் பரிசுத்தவான் இல்லையே. He is not a holy man. ஏனா இவன் வந்து பேச சொன்ன இடத்துல நெஞ்சிட்டான், கண்மலையே அடிச்சிட்டான். Because in the place where he was asked to speak, he struck the rock. அப்ப உண்மை அந்த இடத்துல அவன் பரிசுத்தம் பண்ணவில்லைன்னு நீரே சொல்றீங்க. Only he, you yourself says he was not qualified, made you holy in that place. இவனை கானானுக்குள்ள கால் வைக்க அனுமதிக்க மாட்டேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. Only you have told you, he will not be allowed to keep his like அதை காண்பாய், அதுல நீ என்ன செய்ய மாட்டே, பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. You have told him you shall see but you will not enter. அப்ப எப்படி இவனுக்கு நீங்க அடக்காரவைக்கு வரலாம்? Then how can you come to the prayer service of him? அவன் கேக்குறான், நீங்க எப்படி இந்த அடக்காரவைக்கு வரலாம்? Then he was asking, how can you come for the prayer service? எப்படி இருக்கும் question? What is the question like? இப்ப தூதர்களுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் நின்னுட்டு இருக்கிற தூதர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? There was a great problem between the fallen angel as well as the angel who was standing. இவங்க இந்த தள்ளி விட்டு தள்ளி போயிட்டே இருக்க, பெட்டி தூக்கி போயிட்டே இருக்காங்க. அவன் வந்து நோ சான்ஸ், இந்த சரீரம் மண்ணுக்குள்ளது, என் கையில கொடுன்னு கேக்குறான். They were just demanding the body, the body belongs to me, so but they were also just taking the box and going. யோசிச்சு பாருங்களே. Yes, you think it over. அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்? அந்த சீன் எப்படி இருந்திருக்கும்? How would be the scene? ஒரிஜினல் தூதர்களும் விழுந்து போன தூதர்களும். There was a great problem in that valley with between the fallen angel as well as the angels. அதிகாலையில் மகன் வந்து விட்டான். This the morning story, yes, came here. அடுத்து யார் வந்தாச்சு? கேருப் வந்துட்டான். Next கேருப் also came here. மறுசே அவன் விழுந்து போன டீம் எல்லாமே மொத்தமா வந்து சேர்ந்துருச்சு. The fallen team totally they are gathered here. யோசிச்சு பாருங்க. Just think it over. இங்க பரிசுத்த தூதர்கள், மிகாவேல், காபிரியல், இது ஒரு பெரிய டீமே வந்து இவங்க எல்லாம் பெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. The holy angels and all the other Michael and Gabriel, they are carrying the box and going. இந்த நேரத்துல in this time தர்க்கம் உண்டாயிச்சு. There was a dispute. அப்படி தான் பைபிள்ல யூதா 9 வசனத்துல இருக்கு. பிரதான தூதனாகிய மிகாவேல் வாசிங்க பாருங்க, ரெண்டு பேரும் தூதர்கள் தான். விழுந்ததுனால இவன் பேர் என்னது சொல்லுங்க? விழுந்ததுனால ஒருத்தன் பேர் பிசாசு, நிக்கிறதுனால ஒருத்தன் பேர் என்னது தூதன். These two are angels because he was fallen, he was called as devil, another one because he is standing is called angel. எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு பாருங்க. See what kind of different sense here. பயங்கர தர்க்கம். There was a great dispute. அந்த தர்க்கத்து மத்தியில in the midst of the dispute அந்த தூதன் வந்து தூசிக்கலன்னு தான் நம்ம இப்ப சப்ஜெக்ட். And then our subject this angel did not rebuke him. அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்ன சொன்னானா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. He did not want to just rail him by the accusation that the Lord rebuked thee. அப்படி அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? What is the right meaning? அவனை வந்து தூஷணமாய் குற்றப்பட தூதன் வந்து தூஷிக்க மாட்டான். He will not just rail accusation. அவன் வந்து அவனை கடிந்து கொண்டான். He just he rebuked. அவனை வான் பண்ணானே தவிர அவனை கெட்ட வார்த்தை பேசி தூஷிக்கல. He only he warned him, he did not speak any bad words and just accused him. ஆனா விழுந்து போன தூதன் பிசாசு தூஷிப்பான். But the fallen angel, the devil, he will just accuse. ஆவிக்குரியவருடைய வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது. The spiritual, from the spiritual children of God, we shouldn't speak any bad words. யோபுவின் சரீரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிசாசு வந்து சொல்றான், அவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் எடுங்க, அவன் உம்மை தூஷிப்பான்னு சொல்றான். In the book of John, when we read about the history of John, when the angel came and the devil came and told you, take all away his blessings, he will curse you. யோபு 1:11. Job 1:11. பாருங்க, ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க, எங்க தேவன் கேக்குறானா இல்லையான்னு பாரு. So if you take away the blessing, you will be asking where is God. அதனால ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் வாயிலிருந்து தூஷணம் வரக்கூடாது. So from the spiritual children of God, from their mouth you should not accuse anything. தூஷணம்னா இந்த சேரி டேப்ல பேசுறது அல்ல. It is not just people speak in the slum area of the bad words. நீங்க வந்து தேவன் சரியில்லை, ஏன் இப்படி செஞ்சாருன்னு கேட்டா கூட அதுக்கு பேர் என்னது? So the Bible says if you ask why the Lord has done likewise, mean that is equal to accusation. இவைகளுக்கு மத்தியில் அவன் தன் தேவனை குறை சொல்லவும் இல்லை, தன் உதடுகளினால் did not do sin with his tongue. அடுத்ததாக பல்லம் என்னன்னு சொன்னா,
அவன் தான் என் கூட வர்றான். அவன் சொல்றான், அந்த தூதன் அவன் தான் என் கூட வர்றான். அவனை தவிர சத்ருவை மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள ஆள் யாருமே கிடையாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். So resist the devil. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாய் மாறுங்கள். So have ability to just resist the cunning nature of the devil. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Yes, you have to get the strength in the Lord and his mighty power. பிசாசை எதிர்கொள்ள அவனுக்கு விரோதமாய் பலம் கொள்ள நாம அவ்வளவு பேரும் எழும்பி நிக்கணும். We all have to stand up and resist the devil. பிசாசை மேற்கொள்ளுகிறதுக்கு வேற யாருமே என்கிட்ட இல்லைன்னே அந்த தூதன் சொல்றான். This angel says no other is with me to just resist the devil. யாரான் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவன்? யாரு? மிகாவேல் தான். Only Michael got the power to resist the devil. நீங்க எத்தனை பேர் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவங்களா இருக்கீங்க? How many of you having the strength to resist the devil? உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பவர் இருக்கு? How many of you having such kind of power? நமக்கு அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to receive that power. எபேசியர் 6:11 நாம் இந்த வாசிக்கலாம். We can in Ephesians 6:11. 6:13 இந்த வார்த்தையை பார்க்கலாம். 6:13. சரியான ஒரு திராணி உள்ளவர்களா நம்ம மாறணும். We need correct ability to just resist the devil. எந்த வல்லமையையும் நீங்க எழுத்து நின்று நீங்க ஜெயிக்கணும். Whatever may be the power, you have to resist and get over. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ரெngth உள்ளவர்களா நீங்க மாறணும். So you all have to need a strength in the spiritual state. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about they had the strength of the unicorn. எந்த வல்லமையையும் நீங்க எழுத்து நிக்க கூடிய சக்தி உள்ளவங்களா மாறணும். You all need the people who have the strength to just resist whatever may be the power. அடுத்து அவன் வந்து பெர்சியாவின் அதிபதியே மேற்கொள்ளுகிறவன் மிகாவேல். மைக்கேல் இஸ் the angel. He used to just hinder the spirit when you just resist the spirit which hinder the blessings from the prayer. ஜெபத்தினுடைய ஆசீர்வாதத்தை எந்த வல்லமை தடுக்கிறதோ அதை மேற்கொள்ளுகிறவன் தான் யாரு? மிகாவேல். Whatever the power hinders the blessings of the prayer, just resist. Who resists? That is Michael. உங்களுக்கு எத்தனையோ வருஷமா நீங்க ஜெபிச்சிட்டே இருக்கலாம். So many years you may be going on praying. உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கும். Your answer may be just coming. ஆனா என்ன நடந்தது? But what happened here? பல வல்லமைகள் அதை தடுத்து நிறுத்தி. But so many powers are hindered that. ஆசீர்வாதம் வர்றத அவன் நிறுத்திறான். He is stopping the blessing without coming. இத அந்த ஆசீர்வாதத்தை வரவிடாம தடுக்கிற சக்தியை மேற்கொள்றது யார்தான்? மிகாவேல். Only Michael is the power to just resist the power. அப்படி நீங்க அந்த வல்லமை உள்ளவர் நீங்க ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் வரலனா நீங்க எதிர்த்து நின்னு போராடி அந்த பதில் என்ன செய்யணும்? தேவன்கிட்ட வாங்கி கொள்ளணும். So if you don't get the answer for your prayer, you have to also just resist the power and get the answer from the law. பெர்சியாவின் அதிபதிங்கிறது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க கூடிய ஆவி. The prince of Persia, it is a spirit to hinder the blessing of you. அவன் எதிர்த்து நிற்பவன். He will be used to stand against you. நீங்க அவனை எதிர்த்து நிக்கணும். You have to stand and resist against him. மிகாவேல் அவ்வளவு பவர் உள்ள ஒரு ஆள். So Michael was a person, he got such kind of great power. பெர்சியாவின் வல்லமையை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க கூடியவன் தான் மிகாவேல். மிகாவேல் is one, he is also resist the power of the prince of the power and just get over that. கடைசியாக finally வெளிப்படுத்தல் 12:7 படி பார்க்கும் பொழுது Revelation 12:7 அவன் ஒரு யுத்த வல்லமை உள்ள யுத்த வீரன். He was a mighty valiant man. வாசிங்க பாருங்க, ஒரு பெரிய யுத்தகளம் அங்க ஏற்பட்டது. There was a great battlefield there. வானத்துல ஒரு பெரிய யுத்தம். There was a great battle in the heaven. யாருக்கு யாருக்கும்? To whom? வலுசர்ப்பத்துக்கும் அவனை தேர்ந்த தூதர்களும் சேர்ந்து யாரோட எதிர்க்கறாங்க? மிகாவேலையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் எதிர்க்கிறாங்க. The great dragon and his angels, they are resisting against Michael and his angels. சரியான ஒரு யுத்தம். There was a great war. பயங்கர யுத்தத்துல கடைசில பார்த்தா மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் என்ன செய்தார்கள்? ஜெயித்தார். In the great war, finally when we see Michael and his angel, they just get over. நற்செய்தி சொல்லணும்னா காபிரியல் வருவா. If you want to tell a good tidings, Gabriel will come. எங்கெல்லாம் நற்செய்தி பைபிள்ல அறிவிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் யார் வந்துருவா? அது கண்ட்ரோல் யாரு? நற்செய்தியினுடைய கண்ட்ரோல் வந்து காபிரியல். So wherever the good tidings are proclaimed in the Bible, it is the control of Gabriel. எங்கெல்லாம் யுத்தங்கள் உண்டோ தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த யுத்தத்தை நடத்துறதுக்கெல்லாம் யார் வந்து நின்றுவா?
மெகாவில் வந்து wherever there is just from war the fighting for the people of God there will the Michael will come and stand இங்க பாருங்க வலுசர்ப்பத்தோடு பயங்கரமான யுத்தம் when we see here there was a great war between the dragon அந்த இடத்துல கர்த்தர் யாரை தான் கொண்டு நிறுத்தினாரு மெகாவில் கொண்டு நிறுத்தினார் in that place the Lord God placed Michael கொஞ்ச நேரத்துல பயங்கர யுத்தம் நடந்தது அந்த பிசாசு இருந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு after a while the place of the dragon or the devil was not found உனக்கு எழுத்து நிக்கிற சக்தி உனக்கு எழுத்து கீழே விழலாம் கூடாது இல்லாமே அந்த ஏரியால என்ன செய்ய கூடாது இருக்கவே வானத்திலே அவர்கள் இருந்த இடமே காணப்படாமல் போயிடுச்சு the place where they found the heaven it was not found இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள பிரதான ரதுனுடைய சத்தத்தோடு தான் இயேசுவே என்ன செய்கிறார் வருகிறார் Jesus is going to come with a great the sound of the archangel 1 Thessalonians 4:16 சொல்லி இருக்கிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் with a sound of the great archangel அப்படிதான இருக்கு send it பாசிங்க பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தான் இயேசுவே இறங்கி வருகிறார் Jesus Christ is going to come with a shout of the great archangel எல்லாரும் கண்களை மூடுவோம் let us all close our eyes இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை ஒரு தூதர்கள் அந்த ஸ்தானத்துல கொண்டு வருகிறார் the Lord is bringing in this evening in the state of as an angel நீங்க பரலோகத்துல எப்படி இருப்பீங்க how will you be in the heaven லூக்கா 20:36 இன் படி பார்க்கும் பொழுது and we read according to Luke 26 பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க இவங்க எல்லாரும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக அவங்க தூதர்களை போல இருப்பாங்க பரலோகத்தில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை so there is no marrying as well as giving given in marriage in heaven கிறிஸ்தவ வாழ்வு ஒரு தூதனை போன்ற ஒரு வாழ்வு the life of christian is like a life of an angel தூதன் பூர்ணத்தில் இருக்கிறான் இவன் பூர்ணத்தை நோக்கி செல்கிறான் the angel is in the perfection but the man is going towards the perfection எல்லாரும் கண்களை மூடுவோம் let us all close our eyes நம்மை ஒரு மிகாவேலை போல ஒரு வல்லமையுள்ள மனிதர்களாய் கர்த்தர் மாற்றட்டும் the lord let the lord has changed us like michael as a powerful people தேவனை போன்றவர் யார் who is equal to god ஆண்டவருக்கு ஒப்பான வல்லமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது there is no power equal to god in the world கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை ஒரு தூதர்களை போல அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் the lord has anointed us angel in the earth நமக்கு இந்த உலகத்துல மாமிசம் தென்படவே கூடாது in the world in the corner should not be appear and us நாம் பணிவிடை ஆவியுள்ளவளாய் மாற வேண்டும் we got to change the spirit of ministry தேவனுடைய இஷ்டப்படி நாம் செயல்பட கூடியவளாய் மாற வேண்டும் we should work according to the will of god அவருடைய வார்த்தையின்படியே நாம் செயல்பட வேண்டும் only according to the word of god we got to work கர்த்தரை துதிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்டவர் we have been appointed or created as அதிகாரமுள்ளவளாய் வாழ வேண்டும் we got to live with power பரிசுத்தமுள்ளவளாய் வாழ வேண்டும் we got to live with holy நாம் ஜனங்களில் பிரதானமானவர்களாய் வாழ வேண்டும் in the people among the people we got to live like our மற்றவர்களுக்கு உதவிகளாக நாம் செயல்பட வேண்டும் we got to help we should be the helpers to others கர்த்தரை எழுப்பும் பொழுது கர்த்தருக்காய் நாம் எழும்ப வேண்டும் when the lord wakes us we got to just raise for the lord எந்த ஸ்தானத்துல கர்த்தரை எழுப்புகிறாரோ அந்த ஸ்தானத்துல நாம் எழும்ப வேண்டும் in whatever the state the lord is raising us in that state we got to rise up எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களை தூஷிக்க கூடாது in whatever the situation we shouldn't accuse anybody எந்த அசுத்தாவின் வல்லமையாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய நாமத்திலே நாம் எது அதை எதிர்கொண்டு ஜெயிக்கும் whatever may be the unclean spirit or any power in the name of the lord we got to resist and over get over நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக எதிர்த்து நிற்கிற வல்லமைகளை நாம் மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் we got to receive our blessings so that we got to just resist against the powers which are hindering our blessings வலுசர்ப்பத்தோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு we are having war with the great dragon வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு we have to wrestle with the prince of the rulers of the heaven இப்பிரமஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு we are having the wrestling against with the darkness of the நீங்கள் எதிர்த்து நின்று நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் we have to resist against and get over that கர்த்தரின் வல்லமை இந்த மாலையில நமக்கு தரும்படியாய் ஒப்பு கொடுப்போம் let us commit ourselves the lord has to give us that power hallelujah நாம் சாதாரணமானவர்கள் அல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்திலிருந்து கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உன்னை எழுப்பும் பொழுது எழும்பி வா ஹல்லேலூயா உன்னுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிற சக்திக்கு எதிராக எதிர்த்து நில் உனக்கும் உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வந்து உன்னை வந்து சேர வேண்டும் உன்னை பலவீனப்படுத்துகிற சக்திகளுக்கு இடம் கூடாதே ஹல்லேலூயா கர்த்தருக்காய் எழும்புங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் ஹூராபாலாக்கா ராபாக்கா தீடாக்கா ராபாக்கா தீடாக்கா ராபானியா
ஆமா ஆமா மிகாவேல கத்தர் வந்து காபிரியலுடைய அபிஷேகம் வேறு, மிகாவேலுடைய அபிஷேகம் வேறு. தூதர்களையும் கத்தர் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணி தான் வச்சிருந்தார். காபிரியலுடைய அபிஷேகம் டிஃப்ரெண்ட், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனா அவனுடைய அபிஷேகம் வேறு. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் அப்படின்னு இருக்கு, அந்த அபிஷேகம் வேறு, இந்த அபிஷேகம் வேறு. ஆனா மிகாவேலுடைய அபிஷேகங்கிறது ஒரு சரியான ஒரு வல்லமை, ஹை பவர் அது. அவனை போல சத்ருவை மேற்கொள்ளக்கூடியவன் யாருமே என்னிடத்தில் இல்லைன்னு சொல்றாரு. பரலோகத்திலேயே பூலோகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகள், ஜனங்களுடைய யுத்தங்கள், வலு சிற்பத்தோடு உள்ள யுத்தங்கள், எல்லாவற்றுக்கும் ஜெயிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் கொடுத்து வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, ஆமென். அதுபோல இந்த சபையில கர்த்தர் அவனை நல்ல ஒரு அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும். சபைக்கு விரோதமான ஆவிகளை முட்டி தள்ளக்கூடியவனாய், சத்துருவை ஜெயிக்கக்கூடியவனாய், உனக்கு உன் பிள்ளைகளுக்கு விரோதமான ஆவிகளை மேற்கொள்ளக்கூடியவனாய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணட்டும். உன் ஊழியத்துக்கு விரோதமான ஆவியை நீ எதிர்த்து நில், கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் வைச்சு நீங்க இளைப்பாறுதலோட போங்க. நீங்க 10 நிமிஷம் ஜெபிச்சிட்டாலும் சரி, 12 நிமிஷம், 15 நிமிஷம் ஜெபிச்சாலும் சரி, ஒரு ரிட்டர்ன் ஆகி நீங்க போகும்போது நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், மனுஷன் சொல்லல, ஊழியக்காரன் சொல்லல, நான் தெய்வத்திட்ட சொல்லியிருக்கேன், என்னை அழைத்த தேவனிடத்தில் சொல்லியிருக்கிறேன், என்னை இந்த சபையில கொண்டு வந்து நாட்டின கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் இனிமே பாரப்படவே மாட்டேன்ங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் திரும்பி செல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ச்சியாய் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தா ஸ்தோத்திரம் சுவாமி. வாரத்திலும் மதிரமத்திலையும் கூட தைரியம் சமூகத்திலே கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் மக்கள் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. கர்த்தர் கர்த்தாவே சுவாமி, உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களை கர்த்தாவை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தாவை எங்களை அனுப்புகிற தேவனாக இருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தா பிரதான தூதனாகி மிகாவேலை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசினபடியால் மக்கள் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. மிகாவிலுடைய குணங்களையும் குறித்து கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்தபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே மிகாவே கர்த்தாவே ஒரு பராக்கிரமச்சாரியாய் கணப்படானே சுவாமி, அதுக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் சுவாமி. தேவரீர் கர்த்தாவே அந்த கேட்ட வசன பிரகாரமாய் நாங்களும் கூட எங்களை கர்த்தாவை முற்றுமாய் எங்கள் ஒப்பு கொடுத்தோம் சுவாமி. அவனை துதிக்கிறவனாகும் கர்த்தாவே சுவாமி. அநேகருக்கு கர்த்தாவே பாண்டோரிய மனதை புரிந்து அதன்படி செயல்படுகிறவனாயும் காணப்பட்டானே. அதுபோல நாங்களும் கூட கர்த்தாவே சுவாமி இந்த நாட்களில் தேவிரீரமுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். கேட்ட வசனமனகம் முற்றுமாய் எங்களை ஒப்பு கொடுத்தோம் தாழ்த்தினோம் கர்த்தாவே. இந்த முழங்கால் படியை கூட கர்த்தாயிட்டு கர்த்தாவின் சமூகத்தில் காத்திருந்து எங்களுடைய வார்த்தைகள் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றாய் எங்களை கர்த்தாவை சுத்திகரித்து வரலும் கர்த்தா அந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் மக்கள் நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. வானத்தில் பிரதான தூதரோடு எக்கால சத்தத்தோடு நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். மீதியான வெளியங்களோடு குடும்ப திருநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மலனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வரவாது. ஆமென். அல்லேலூயா.